தீர்த்தம் எந்த கோயில பாத்துருக்கீங்களா? நீங்க தட்டி பாருங்க. என்னடா இருளப்பா, சரக்கெல்லாம் ரெடியா? ரெடிங்க முதலாளி. கூலி எல்லாம் கொடுத்துடலாமா? தாராளமா கொடுத்துடலாங்க. எவ்வளவு நேரம்டா வேலையே பாத்துட்டு இருப்பீங்க? வந்து கூலிய வாங்கிட்டு போங்கடா, வாங்கடா. முதலாளி, உங்க மனசு இருக்காது, மனசே இல்லங்க. தங்க கட்டிங்க அப்படிங்கிற? ஆமாங்க. அப்ப கூலி உங்க இனாலேயே கொடுந்தா? சுத்துப்பட்டு 18 கிராமத்திலயும் தினக்கூலி 5 ரூபா தான் கொடுக்கறாங்க. ஆனா நீங்க 10 ரூபா கொடுக்குறீங்க முதலாளி. நீங்க மனசனே இல்லங்க. நீங்க தெய்வங்க. ஊத்துறப்பா. எல்லாம் காடு வெட்டி கொம்பாட்டு குடிக்காம போயிட்டு இருக்க? பட்டாட்டி உடம்பு சோறு இல்லீங்க, மருந்தாக போறனுங்க. முதலாளி, காடு வெட்டி சாராயத்தை குடிக்காம சம்பளத்தை கொண்டு போயிட்டு இருக்கான். காடு வெட்டி என்ன தைரியம் இருந்தா மொத்த கூலி வீட்டுக்கு எடுத்துட்டு போவ? ஏண்டா நான் என்ன வாழ மரத்துக்கு ஊத்துறதுக்கா சாராயம் காய்ச்சறேன்? உங்களை எல்லாம் வாழ வைக்கிறதுக்கு தாண்டா சாராயம் காய்ச்சறேன். ராஸ்கல் ஐயா, உங்க வார்த்தை மீறுவனா? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சோறு இல்லையா, மருந்து வாங்க போறியா? திருந்தவே மாட்டான் பள்ளி. முதலாளி கொடுத்துடு. சாராயம் காய்ச்சினாலும் எங்களுக்கு ஒரு நியாய தர்மம் இருக்குடா. 5 ரூபாய் சாராயத்துக்கு, 5 ரூபாய் சம்சாரத்துக்கு. சரிதான் போட. 100 வகை வாழ்வில் 100 சுவை வா, போதும் போதும் என போதை சென்று வரத்தா. விஷயத்த சொல்ல வேண்டியதானே? தனியா, மிளகா, மஞ்சள், கடலை. ஐயோ நல்லம்மா, உனக்கு மெட்ராஸ்ல இருந்து கடிதாசி வந்துருக்கேன். பாலை வாத்திட்ட என் மாமன் என்ன பத்தி என்ன இருக்கு படிச்சு சொல்ல. 8 மைல் தூரத்துல இருந்து ஒத்த கடிதாசி கொண்டாந்துருக்க, குடிக்க மோர் கீர் குடுக்க கூடாதா? உனக்கு இல்லாதான் அந்த கொண்டுட்டு வந்துடுறேன். பாத்துக்கோங்கண்ணா. அதுவனா என்னங்க தபால் காரத? மோர் என்ன, தயிரே கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. என் வீட்டுக்காரரு என்ன பத்தி என்ன எழுதிருக்கான்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. என் டீ ராங்கி பிடிச்சவள, என் புள்ள எனக்கு எழுதிருக்கான்டி. அவன் என்ன எழுதிருக்கான் நான் முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறானாமா? அவன் என் வயிற்றுல பிறந்தவன்டி. அவர் வேணா உன் வயிற்றுல பிறந்திருக்கலாம், அவர் புள்ள என் வயிற்றுல வளர்த்து. அத முதல்ல ஞாபகம் வச்சுட்டு பேசு. என்னடி சொன்ன, என் புருஷன் செங்கல்படுத்தையில இருந்து வரைக்கும் என்ன பண்றான் பாருடி. எங்க அண்ணன் வேலூர் ஜெயில இருந்து வரட்டும், அதுக்கப்புறம் உன்ன என்ன பண்ற பாத்துக்க. என்னது ஒரே ஜெயில் குடும்பமா இருக்கு. ஆமா, உன் புள்ள மெட்ராஸ்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? என் மகன் தானே, ஒருத்த கைய வச்சுட்டு சென்ட்ரல் ஜெயில இருக்கான். வீட்டுல பத்தே கூடாது போடே. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. என் புள்ள என்ன இருக்கான்னு கொஞ்சம் படிச்சு சொல்ல. அடிக்கிற செங்கல்பட்டு உட்கார். வேலூர் நீயும் உட்கார்.
அன்புள்ள முத்து பேச்சிக்கு. அப்படி யாரும் இல்லையா? அப்படி யாரும் இல்லையா? அப்ப ஒரு அடுத்த வீட்டுல லெட்டர். ஐயோ ऊती रेंडु लीटर पालुक्कु इव्वलवु दाना सारायम इल्लप्पा कोंजम ऊरुका इरुंदा कूड नी कोंडाद पालुक्कु इदु पोदुम पोय्या पालु रोम्ब केट्टु पोच्चु अरे पणवय्या कंजि तन्नी नेनच्चेन एय पट्टाय पोट्टु तरक्क नल्ला काच्चुरा इल्लप्पा केट्टेल्लाम पेच्चु वांग वेंडियदा पोयिडुच्चु उपारी ताना कलंबू तत्तुब पाट्टु ना तन्नी अडिच्चा ताना कलंबू तत्तुब पाट्टु अड तंबिगला एं कूड वांगडा ताळंगल पोट्टु अड तंबिगला एं कूड वांगडा ताळंगल पोट्टु अप्पुडि एन्नन्नु तत्तुवत्तै अवुत्तु विड पोरींग आंबाजी मगन अने इनूर कैंप डेरूर अलग अलग वीट
புழுடைவது தெரிஞ்சாளி நான் தண்ணி அடிச்சாத்தானா கிளம்பும் தத்துவ பாட்டு அட தம்பிகளா ஏன் கூட பாங்கடா தாளங்கள் போட்டு அத கேக்க நீ யாரா? நான் ஒரு மனுஷன். என்ன தைரியம் தான் முதல்ல இப்படி பேசிருப்ப? இனிமே காரணம் சொல்லாம அவர் அடிச்சீங்க நடக்கிறத வேற. டாக்டர், சிலுக்கு சட்டை முழுக்கால் டவுசன் போட்டா பெரிய ஆள் நினைப்ப. ஒருத்தன் கோமல தைரிக்க கட்டினாலும் நீ இருக்கிற இடமே தெரியாம போயிருவ. ஜாக்கிரத. பட்டணத்துக்காரன் நினைச்சு பல்ல புடிச்சு பாக்குறீங்களா? ரொம்ப புடிச்ச அத்தனை பேரும் குட்டிக்க நினைக்கணும். புதுசா வந்திருக்கீங்க. எவன்டா இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர்? நான்டா. டாக்டர் வந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு. இது பட்டணம் இல்ல, உப்பார்பட்டி. உரிச்சு உப்பு கண்ட போட்டுடுவ ஜாக்கிர. ஐயோ டாக்டர், நான் சொல்லல. அந்த கோல கழுத்தை வந்தா உங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க டாக்டர். இந்தாமா, உங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆகல, நல்லா தான் இருக்கார். இந்தா இந்த மருந்து மாத்திரையே சாப்பாடுக்கு அப்புறம் மூணு வேலை கொடு, உடம்பு எல்லாம் போயிடும். நம்ம உடம்ப பத்தியே தெரிஞ்சுக்காம பேசுறீங்களா டாக்டர்? இருளப்பன் சாராயத்துல 200 மில்லி அடிச்சா இருக்கிற உடம்பு எல்லாம் காணாம போயிடும். நமக்கு இந்த இங்கிலீஷ் மருந்து எல்லாம் வேண்டாம், நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. ஐயோ, சொந்த புத்தி இருந்தா சொல்லி திருத்திடலாம், சாராய புத்தி இருந்தா சண்டை தானே வரும். எல்லாம் என் தலை விதி. என்னங்க
இந்த ஊர்ல ஹோட்டல் எங்க இருக்கு? கிளப்பு கடைய கேக்குறாருமா. அது தெரியுது பாருங்க, அதான் இட்லிக்காரமா வீடு. அங்க போய் காசு கொடுத்தீங்கன்னா மூணு வேலை சோறு போடுவாங்க. நான் வேணா தினம் ஒரு சும்மா பால் கொண்டாந்து தரேன். ஊரெல்லாம் எங்க அப்பன் அடிச்சப்போ நீங்க தானே மறந்து போட்டீங்க. இது கூட செய்யலன்னா எப்படி? நீ வாப்பா வீட்டுக்கு வர்றேன், சாராயிட்டு காசு கொடுக்குறியா? வணக்கம் டாக்டரையா. வணக்கம். இல்லை காடு வெட்டி கண்ணுல என்ன கரையா புத்தா வச்சிருச்சு. உலக்கையாட்ட உள்ளூர் காரனை விட்டுப்பிட்டு அப்பூர் காரனுக்கு அம்பிட்டு கும்பிடு போடுற. ஏய் யாருப்பா அது? இட்லி கரம்ப விடுதானே? ஓஹோ சோத்து கிராக்கியா? நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர். ஆமா வருஷம் ஒரு நாளைக்கு வருவீங்க, கணக்கு வைக்கிறேன் கணக்கு வைக்கிறேன்னு வக்கனையா தின்னுபிட்டு கடைசியில காசு கொடுக்காம கம்பி நீட்டிடுவீங்க. இந்த கிளவி என்னடா இங்க கிடந்து புலம்பிக்கிட்டு இருப்பா? நான் வேகாத வெயில விறகு வெட்டி எதுக்காக சாரா எங்காச்சற? இவர்கள் உட்கார வச்சு சோறு போடத்தானே? தின்னு போட்டு திண்ட கிண்ட இடத்துல தூங்காம சோறாக்கி போட்டு சம்பாதிக்கிறாளா சோறு? எந்த வெட்டி பையிலும் என் விவகாரத்துல தலையிட வேண்டாம். நான் ஒருத்தனைக்கு முந்தான விரிச்சு ஊர் வச்ச வாழறவ. ஒழுக்கமா இருந்தவெல்லாம் இப்ப ஊருக்குள்ள ஓட்டாண்டியா இல்ல தெரியறா? இன்னைக்கு உன வெட்டி போட்டானே, கையில காப்பு மாட்டிக்கிட்டு கம்பி என்ற வரைக்கும் இந்த கட்டில போறவே திரும்பவே மாட்டேன். நீங்க வாங்க தம்பி. நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர். எல்லாம் தெரியும் தம்பி, உங்களை பத்தி தான். அந்த பால்கார பொண்ணு ஒரு பாரதமே படிச்சுட்டு போயிட்டாளே. வாங்க இப்படி உட்காருங்க. அம்மா நான் உங்க வீட்டுல சாப்பாடு கணக்கு வச்சுக்கலான்னு இருக்கேன். அவராசனம் வச்சுக்கோங்க. ஆனா அங்க போய் அதை தின்ன இதை தின்னேன்னு சாக்கு போகலாம் சொல்லக்கூடாது. மூணு வேளையும் முறையா வந்து திங்கணும். மாசம் பிறந்தா மணி அடிச்ச மாதிரி சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து கொடுத்துடணும். என்ன சரிதானே? லட்சுமி நீ இங்கே இரு, நான் பால் கொடுத்துட்டு வந்துடுறேன். பால் கொண்டு வந்திருக்கேன், சக்கரை எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். அப்படியே குடிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் இத வச்சுக்க, உனக்கு செலவுக்காகும். அடியாச்சி, பட்டணத்துக்காரங்க பத்தி காமிச்சிட்டீங்கல்ல, விட்டா பணத்தை கொடுத்து பந்தத்தை பிரிச்சிருவீங்களே. சொன்னா கேட்க மாட்டியே? ஊர்ல எங்க அப்ப நடிச்சு பண்ணீங்க தானே மறந்து போட்டீங்க. உங்ககிட்ட காசு வாங்க வேணா, நான் வாறேன். ஐயோ நானும் என் புருஷனை பூட்டி வைக்க மறந்துட்டே. Thank you.
மூலிகை மருந்து என்னமோ
நான் பிள்ளைய பெத்த கொடுமே அவன் ஒரு பிள்ளைய பெத்து என் கையில கொடுத்துட்டு போயிட்டா ஆம்பளை பிள்ளையா இருந்தா அருணா கைத்தோட அடிச்சு விரட்டி இருக்கலாம் பொட்ட பிள்ளையாச்சே பொருத்த கையில புடிச்சு குடுக்கற வரைக்கும் பொறுப்ப வளர்த்துதான வாங்கணும் அம்மா நான் வரமா கொஞ்சம் இருக்கு தம்பி இதை வந்துட்டேன் சோதி ஒரு பேப்பர் கொண்டாடி கொண்டாடி ஒரு பேப்பர தம்பி கொஞ்சம் இருங்க இது வந்துட்டேன் பார்த்தாலும் முழு முழுத்துட்டே இருடு பேப்பர கொண்டாடி தம்பி அரிசி பருப்பு முறுக்கிச்சுட்டேன் வாய்க்கு ருசியா இருக்கும் நாலஞ்சு மடிச்சு வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு போங்க இதெல்லாம் இருக்குமா பரவாயில்ல தம்பி ஆஸ்பத்திரியில மோட்டர் வளையத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பீங்க இது தண்ணினா கொஞ்சம் தெம்பா இருக்கும் எடுத்துக்கிட்டு போங்க தம்பி நான் வரேம்மா சரி என் கடந்த கால வாழ்க்கை மிகவும் கசப்பானது அதற்காக நான் வருத்தப்படவில்லை ஜோதி ஒரு பேப்பர் கொண்டாடி என்ன மீசா கடமை கொடுத்துருக்கியா வெளிய போயிருக்காங்க என் கடந்த கால வாழ்க்கை மிகவும் கசப்பானது அதற்காக நான் வருத்தப்படவில்லை என் நிகழ்கால வாழ்க்கை மிகவும் சோகமானது அதற்காக நான் அடிபணிய விரும்பவில்லை என் எதிர்கால வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் கோயில குங்குமப்பட்டு வச்சு அம்மன் பதத்தில் ஆதரவு கட்ட இதே வார்த்தைகளை நேற்று உங்க பாட்டி கொடுத்த பார்சல்ல பார்த்தேன் அந்த சோக வரிகளுக்கு சொந்தம் நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க தப்பா நினைக்கலனா அந்த வரிகளுக்கு என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சொல்றதும் சொல்லாததான் உங்க விருப்பம் நான் ஏதாவது உங்ககிட்ட அதிக பிரசித்தனமா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நானும் இந்த பத்து வருஷமா வேண்டாத தெய்வம் இல்ல கடவுளுக்கு கூட கேட்காத வார்த்தைகளை புரியாத உணர்வுகளை இங்கே வந்து வந்து நீங்க கேட்டது ஒரு வகையில மனசுக்கு ஆறுதலாதான் இருக்கு உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உங்க கடந்த கால வாழ்க்கை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா இந்த ஊர்லயே அதிக செல்லமா வளர்ந்த பொண்ணு நான் தான் அஞ்சாம் கிளாஸ் முடிச்சுட்டு ஆறாம் வகுப்புல சேர்க்க பக்கத்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனப்போ வாத்தியார் எங்க அப்பா பேரை கேட்டாரு அப்ப எங்க பாட்டி தன்னோட பேரை சொல்லிச்சு அப்பதான் எனக்கே தெரியும் எங்க அப்பா யாருன்னு தெரியாம பிறந்தவன் நானு இந்த பிரச்சனையை கூட படிச்ச பிள்ளைங்களுக்கு கேலி குத்தாடிச்சு அவமானம் தாங்காம படிப்ப பாதிலேயே நிறுத்திட்ட அன்னைக்கு வீட்டுக்குள்ள அடிஞ்சவதான் மன நிம்மதிக்காக அப்பப்ப கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வருவேன் யாரோ ஒருத்தரோட ஆசை வார்த்தையால தன்னையே அடமான வச்ச எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயிட்டா வேலை மாற்றமா வெளியூர் போன அவரு திரும்பி வரவே இல்லை அவமானம் தாங்காத எங்க அம்மா ஆத்தங்கரையில என்ன பெத்து போட்டுட்டு தண்ணியில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அந்த ரெண்டாவது வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா அதையும் கேக்குறீங்க ஜோதி ஜோதி கொள்ளையில சுடுதண்ணி கொண்டு வைடே என்னடி மோட்ட பாத்து நின்று இருக்க கொண்டு வந்து வையன வையாண்டி என்னடி நிக்கிற சீக்கிரமா எடுத்துருவாடி சீக்கிரம் வாயாண்டி
என்னடி பாக்குற கட்டிக்கு போறவனா நினைச்சு வந்து தேய்ச்சு விடு, அதுல ஒண்ணு தப்பு இல்லாம வா. கையில தொட்டா கருப்பு போயிடுமா? இந்த சின்ன சொரிக்கல்ல வச்சு உன் கருப்பை காப்பாத்திக்க போறியா? ஏண்டி பூதேவி, நான் நினைச்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ள உன்னை எத்தனை தடவை புரட்டி புரட்டி எடுத்திருக்க முடியும். அடியே, உன்னை பொண்ணு பார்க்க எவன் வந்தாலும் இந்த ஆத்த தாண்டி தாண்டி வரணும். ஆத்துலதான் ஆத்தா கதை சிரிப்பா சிரிக்குத. ரொம்ப புத்திசாலித்தனமா நினைச்சு கிழவி கிட்ட சொல்லி தப்பிச்சிடலாம் பாக்காத. உனக்காக தான் கிழவி அடுப்பு உசுரமாச்சுக்கிட்டு இருக்கான். வீடு என் பேர்லதான் இருக்கு, நிலமும் என் பேர்லதான் இருக்கு. உன்னால கிழவி நடத்துறது கொண்டு வந்துடாத. வயசு பூர சோகத்துக்கு சொந்தக்காரி ஆயிட்டேன்னா, என்னையே நினைச்சு தன்னையே உருக்கிட்டு இருக்கிற என் பாட்டி, இப்பவும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற நரக வாழ்க்கை இதையெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமாண்டா? நிச்சயமா அமைய போறதில்ல. ஒருவேளை அமைஞ்சாலும் அமையினா இல்லையா? அந்த நம்பிக்கையிலதான் ஒவ்வொரு நாளும் 108 கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நீங்க தப்பா நினைக்கிறேன்னா, அந்த நம்பிக்கை நட்சத்திரம் நானா இருக்கலாமா? அந்த நம்பிக்கை நட்சத்திரம் நானா இருக்கலாமா? அந்த நம்பிக்கையிலதான் ஒவ்வொரு நாளும் 108 கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை நட்சத்திரம் நானா இருக்கலாமா? போர் விக்கிற பொண்ணு இவ மட்டும் எனக்கு கிடைச்சா தண்ணி பஞ்சத்துக்கு போரியே குடிச்சிடலாம். நாலஞ்சு தெரு அழைஞ்சிட்டு வந்திருப்பிய, என் கிட்ட குடுத்திருந்தா ஒரே தெருவுல சாராய் கடையில வித்திருப்பல்ல. நீ உருப்படவே மாட்டேன், இப்படியே காக்க ஓட்டிட்டே இரு. நீ ஒழுங்கா இருந்தா நான் என் தெருத்தரும் போர் பண்ணி தூக்கிட்டு அலையறேன். பால்கார, உனக்கு கடிதாசி வந்திருக்க. கடிதாசியா? பாரப்பட்டியில இருந்து எங்க அக்கா மகன் எழுதியிருப்பா, பரமசி வந்தாங்க. அவரேதான் ஒன்னு வயசுக்கு வந்துட்டால, இப்பதான் எல்லா பயல்களுக்கும் தண்ணி தெரியுது. ஒன்னு ஏற்று எழுதிட்டு போடுவேன். காக்கா வந்த வெட்ட சொல்லி உட்கார வச்சிருப்பானே, என்ன இந்த ஆள் கூட பேசிட்டு இருக்க? தம்பி கருதாசி கொண்டாந்து இருக்கிறாருமா? அப்பா இந்த நிறைய டூப்பிடும் நம்பாத. அச்சுடிச்ச மாதிரி பாரப்பட்டி பரமசி ஒண்ணு அக்காவோட பேரு சொல்றாருமா? சொன்ன அதையே கேட்டுட்டு திருப்பி சொல்லுது. இருந்தாலும் உன் மாமா உன்ன பொண்ணு கேட்டு எழுதிருக்கா? இன்னும் நான் கடிதாசிய படிக்கவே இல்லையா? உறவுக்காரன் பேரை கேட்ட உடனே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அம்மா தம்பிக்கு குடிக்க சொம்பு நிறைய தண்ணி கொடு. என்னையா கொஞ்சம் கூட தயவு இல்லாம சொம்புல தண்ணி கொடுக்க சொல்ற? பால்காரன் கூட தான் தயம் போல எதுவும் மிச்சம் இல்லையா? எங்க அப்பா தண்ணி கொடுக்க சொன்னதுக்கு குடுக்க அம்மா வேணாமான்னு யோசிக்கிறேன். இந்த லட்சணத்துல மோர கட்டுக்கு மோர் வேற கேக்குதா? இந்த பர்மா மோதில எல்லாம் இல்லன்னு சொல்லிடு. அதை விட்டுட்டு மோர கட்டா அது இதுன்னு என் பர்சனாலிட்ட கை வைக்காத. இந்தயா ஓசியில கடல வேணாலும் கேட்டு வாங்க, அதுக்காக டூ போட்ட வேலை வச்சுக்காத. கடைதாசி கூட நான் ஜோதிகா படிக்க சொல்லி கேட்டுக்கிறேன். அப்பா பாரப்பட்டி மாம மூக்கு முடியுமா? டாக்டர் மாதிரி செகப்பா அழகா இருப்பாரு இல்லையா? நம்ம கையெழுத்தே சரியில்ல, கருப்பு இங்கில வேற எழுதியிருக்கான். கண்டிப்பா சவப்பா இருக்க மாட்டான். என் நிறத்தை விட கருப்பாதான் இருப்பான். இந்த கடல மேல சத்தியம், இந்த முதலாள சத்தியம். Thank you.
வீட்டுல ஒரு குத்துவளவு வச்சிருக்கேன், அதையும் வந்து ஏத்திட்டீங்கன்னா பரிவானவில் வந்தது
தேனாறு பாய்ந்து வரும், அங்கு தேனாறு பாய்ந்து வரும். அரியதையே சுரங்களும் ஆசை மரங்களும் சம்மதம் தந்தனவே. அலைகள் தொங்கிடும் ஓசையில் மங்கள வாட்டுகள் வந்தனவே. நம்ம பரம்பரை கௌரவத்தையே காப்பாத்திட்டீங்களா மாப்பிள? நீங்க கடுதாசி போட்டப்பவே எனக்கு தெரியும் நிச்சயமா கை நாட்டா இருக்க மாட்டீங்கன்னு. நான் கடுதாசி போட்டனா? நீங்க போடலையா? இல்லையா மாமா. தபால்காரன் சொன்னானே, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, பல்கரம் பொண்ணு எனக்காக. அன்னைக்கு பாலப்பட்டி பரமசிவம் பேரை சொன்ன உடனே கடிதாசிய படிக்கூடாம துரத்திட்டல்ல, இன்னைக்கு நான் எழுதியிருக்கிற கடிதாசிய படிச்சு பாலப்பட்டி என்ன அவன் பரம்பரையே காலி பண்ண போறான். பல்கார உள்ள வரலாமா? நாய தவிர யாரா இருந்தாலும் வரலாம். பால்கார உங்களுக்கு கடிதாசி வந்திருக்கு, பால் பெயர் குடுக்கறீங்களோ இல்லையோ இந்த கடிதாசிய நீங்க படிச்சு காமிக்காம போக போறது இல்ல. போக போறது இல்லையா? இவர் தான் தபால்காரரு. நான் சொல்லல. யார்கிட்ட இருந்து வந்திருக்கேன்? வேற யாரு? உங்க அக்கா மகன் அதே பாரப்பட்டி பரமசிவம் தான். படிக்கிறீங்களா? பழம் ஒண்ணு குடுக்கறது. பச்சை ஒண்ணு குடுக்க சொல்றேன். மாப்பிள்ள பெரிய பழமா உரி. தேங்க்யூ தேங்க்யூ. அன்புள்ள மாமாவுக்கு பாரப்பட்டி பரமசிவம் எழுதி கொண்டது. நான் வறுமையில் சிலது நாட்கள் சைக்கிள் ரேடியோ போன்ற சிறு சிறு பொருட்களை திருடியதால் நாட்கள் நான் சிறையில் இருக்க வேண்டி வந்து விட்டது. உங்க மாப்பிள்ள பெரிய கேடி, ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்கான். மேலும் எனக்கும் கண்ணம்மா என்ற பெண்ணுக்கும் உள்ள தொடர்பில் ஆறு மாத பெண் குழந்தை ஒன்று அவள் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிறதே. அது எப்படி வயிற்றில் இருக்கிற குழந்தை பொம்பளை குழந்தைன்னு அவ்வளவு கரெக்டா எழுதியிருக்கிறாரு? உங்க மாப்பிள்ள பரமசிவம் சாதாரணமான ஆளா? ஜெகஜால கில்லடியாச்சே. ஆமாண்டா, பரமசிவம் தபால்காரன் பழம் கேட்டாரு, ஒரு பழமாவது குடும்ப மாப்பிள்ள. அண்ணன் மூடு. எதுக்கு மூடுனா? ஐயோ, ஒரு பொருள் ஊற மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கான், போக போக சரியாயிரு. ஐயோ, கூச்சமா இருக்கு. இருந்தா சரி. ஐயோ, என்னமோ பண்றீங்க. என்ன பண்ணிருக்கேன்னு இப்ப பாரு. அவ்வளவு நாள் ஆகுமா? நீ மட்டும் சரின்னு சொல்லு இப்பவே இங்கேயே. ஏ ஜோதி, இல்ல ஜோதி, நான் ஏதாவது தப்பா பேசுனா? தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணிட்டனா? நான் என்ன தப்புனேன்? என்ன விளையாடுறியா? கையில எழுதிருக்கீங்களே, தண்ணிப்பட்டு அஞ்சுறாரு. இப்ப என்ன, அழியாத இடத்துல எழுதணும் அவ்வளவுதானே? வெளியிட்டா போச்சு. அழியாத இடத்துல எழுதணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. எழுதட்டுமா? என்ன பாக்குற? நான் உன் இதயத்தை சொன்னேன். ஒரு நிமிஷம். அங்க என்ன சத்தம்? இங்க எல்லாம் வந்தா கையெங்காலே வச்சு சும்மா இருக்கணும். என்ன? சரி, இந்தா இத வச்சுக்க. என்ன பாவடதா? எனக்கா? உனக்கு தான். எங்க அப்பன் கூட வாங்கி கொடுத்தது இல்லையே. உனக்கு ஒரு அண்ணன் இருந்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அந்த மாதிரி நினைச்சு வாங்கிக்க. அப்படின்னா வாங்கிக்குவேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இது எனக்கு தருவியா? ஏன் என்கிட்ட வெள்ள இருப்புனே இல்லையே. இது இருப்பனா? அது என்னவோ தெரியாது, இது எனக்கு வேணும். சரியா போச்சு,
நான் இல்லாத நேரத்துல வந்து இத தாவணி நினைச்சு எடுத்துட்டு போறது என்ன? அது கூட நல்லதா இருக்கு. குடி. நீ மட்டுமே புது துணி போடுவியா? நானும் போட்டிருக்கேன் பாரு. டாக்டர், பச்சை குழந்தை மாதிரி அந்த பொண்ணு பால் கொடுத்து வந்தா அதுக்கு பாவாட துணி வாங்கி கொடுத்து பாரி விழலாம் பாக்குறியா? இப்ப அதுக்கு என்ன? நான் யார் தெரியுமா? ரோஷக்காரன், ரோஷக்காரன். ஆனா நீ வேஷக்காரன். வேட்டி வச்சு உன் வேஷத்தை கலைக்கல. போஸ்ட் பாக்ஸ் நினைச்சேன். ரத்தத்தை பாரு. நம்ம ஊர்ல புதுசா டாக்டர் வந்திருக்காரு. அவர் எல்லாருக்கும் ஊசியில புடவை குடுக்கறாராம். இப்ப கூட நம்ம பால்கார பொண்ணுல அதுக்கு பாவாட துணி குடுத்திருக்காரு. உடுக்கடிக்கிற பொண்டாட்டி, ஒத்தல போனா வச்சுக்கோ, ஓலப்பாய சுத்தி அமைச்சிருவான். மொத்தமா போனீங்கன்னாதான் பட்டு புடவை கிடைக்கும். எப்படி வசதிய? பெண்கள் ஐயா டாக்டர். என்ன எல்லாரும் கும்பலா வந்திருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? சின்ன வயசு சிவப்பு தோலமா இருந்தாதான் குடுக்கியா? எது தபால்கார தம்பிதான் சொல்லிச்சு நீ எல்லாருக்கும் லவ் கையும் புடவையும் குடுக்கறன்னு. சொல்லம்மா, உன்னை பார்த்தா என் செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வருது. அவளும் இப்படித்தான் தலுக்கு முழுக்கடி இருப்பான். முடியம்மா, உன்னை பார்த்தா என் செத்து போன பொண்டாட்டி ஞாபகம் வருது. அவளும் இப்படித்தான் இருப்பா. பொண்ணம்மா, உன்னை பார்த்தா என் சத்து போல பொண்ணாடி ஞாபகம் வருது. அவளும் இப்படித்தான் உன்ன மாதிரி ஒல்லி ஒல்லியா இருப்பா. ஏம்மா கண்ணம்மா, உன்னை பார்த்தா என் சத்து போல பொண்ணாடி ஞாபகம் வருது. அவளும் உள்ள மாதிரி பாத்துவா. என்ன என்ன செத்து போன கொண்டாட்டி மாதிரியா இருக்கா? அப்புறம் ஏன் அழற? செத்து போன என் குழந்தைய அவன் பார்த்தது மாதிரி. ஐயோ, இது ஏன் குழந்தையடா? கொஞ்சம் விட்டா குடும்பம் நடத்திடுவான். ஆ, ஒட்டி வச்ச மல்லிகை மொட்டு முத்துரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி என்ன ஆஸ்பத்திரி போறா? லட்சுமி, நீ இங்க இரு, நான் குடுத்துட்டு வந்துடுறேன். எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வருமா? காசு இல்லனா வீட்டுல இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் வித்து குடிச்சிட்டு வருமா? இப்படிதான் போன வருஷம் தீபாவளிக்கு புதுசா ஒரு பாவாடை சட்டை எடுத்து வச்சிருந்தேன். அதையும் கொண்டு போய் எங்க அப்பா வித்து குடிச்சிருச்சு. எங்க அண்ணன் நீங்க பாத்து எடுத்து கொடுத்த புது துணியும் எங்க அப்பா எடுத்து வித்து குடிச்சிருச்சுனா? அதான் நானே கிழிச்சு ஒட்டு போட்டு தச்சிட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் செஞ்ச தப்பா? அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கை ஒரு தெய்வம். இப்படி வா. என்ன பாட்டுலாம் பலமா இருக்கு? சந்தேகம் தீந்திருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. நம்ம ருக்குக்கு பாவ துணி வாங்கி கொடுத்து ஒரு பாசமலரையே உருவாக்கிட்டீங்களே டாக்டர். நீங்க பாசமல்ல அண்ணன் தங்கச்சி மாதிரி, அண்ணனுக்கு தங்கச்சியாவும் தங்கச்சி கண்ணனாவும் இருந்தா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன ருக்கு, என்ன டாக்டர் ருக்கு? அந்த ஊசி எடு. அவனா ஊசி எடுக்கிறே? அடுப்பு அங்க உட்காரு, அங்க உட்காரு. அத்தா,
குடும்பம் இந்த கிராமத்துக்கு செய்யற சேவை இருக்க சும்மா சொல்லக்கூடாது அத்தா. ஆண்டவன் ஆத்துக்கு ரெண்டு கரை வச்சாலும் வச்சா உன் புள்ள என்னடா அக்கறையில ஊத்தி ஊத்தி குடுக்குற, நீ என்னடா இக்கரையில அக்கறையில ஆக்கி ஆக்கி போடுற. அத்தா உன் குடும்பத்தை அடுப்பு மட்டும் எரியலண்ணா இந்த கிராமமே களை எழுந்துடும். அத்தா போதும், அந்த போக்கத்தை பயில பத்தி என்கிட்ட பேசாத, ஒழுங்கா திருட்டு போ. அத்தா சாரம் பத்தல. அத்தா ஆரம்பத்திலயா சாம்பார் ஊத்துக்குமா? இந்த சாம்பார் காரம் பத்தல. ஆரம்பத்துல கொஞ்சம் இத வந்துட்டு இப்ப நான் குடுக்கற காரத்தை காரத்தை பத்தி நீ நினைக்கவே கூடாது. ஆரம்பத்துலயா? ஆமா அத்தா. அப்படியே குடிச்சவன் கை பக்குவத்தை காட்டிருச்சிய சாம்பார் தான. என்னடாச்சு உங்களுக்கு எல்லாம், ஏன்டா கூலி வாங்காம இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? என்னன்னு விளக்கமா சொல்லி தொலைங்களா முதலாளி. சரியா போதையேறி எனக்கு 3 மாசம் ஆச்சு. இப்போதான் வீட்டுக்கு போனா தலைவாசல் தலையில இடிக்க மாட்டேங்குது. கட்டின வேட்டி சட்டையோட ஒழுங்கா வீடு போய் சேரல முதலாளி. இது உங்களுக்கே காயமா? இருளப்பா சாராயம் குடிச்சா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு, பாம்பு கடிச்ச மாதிரி, தேல் கடிச்ச மாதிரி, பக்குன்னு ஏறவானா முதலாளி? இருளப்பா முதலாளி. இவங்களுக்கு ஒரு குறைனா என் மனசு தாங்காதரா. நீ என்ன பண்ணி ஏது பண்ணி எனக்கு தெரியாது. சாயந்தரம் உன் சாராயத்தை குடிக்கிறப்ப பாம்பு தேழு கடிச்ச மாதிரி போத பக்கு நேரணும். அவன் வீட்டுக்கு போறப்ப வேட்டி துணி கூட இல்லாம உருண்டுகிட்டே வீடு போய் சாரணும். என்ன கவலைய விடுங்க முதலாளி, பாம்பு தேழு என்ன, நாயும் நட்டுவாக்காளியும் சேர்ந்து கடிச்ச மாதிரி காய்ச்சிடுறேன், சரிதானே? என்னடா சந்தோஷம் தானே? இப்பவே வேட்டி சட்டையில அவத்து ரெடியா வச்சுங்கடா. கடைக்கு போறம்மா பால் கடைக்கு தானே? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல நீ உள்ள போ, இருந்தவே மாட்டேன். விட்டுமா பூட்டாதம்மா, என்ன பூட்டாதம்மா? ஏய் போத பத்தல போத பத்தலன்னு சொன்னீங்களேடா, இத அடிச்சு பாருங்க. உலகத்திலேயே இதை விட போத எவனாலும் ஏத்த முடியாது. என்ன பண்ணுவேன், கையெல்லாம் நடக்குது, மருந்து போட்டாதான் தெரியாவோ. இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி பிள்ளைய வளர்த்திருக்கவும் மாட்டேன், எவ்வளவு பெரிய சவத்தையும் கட்டிருக்க மாட்டேன். என் அறிவு கிட்ட நாய் சாராயத்தில் என்னத்தடா போட்டு காட்சி தொலைச்சா?
முதலாளி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பேட்டரி கட்டி வார்னிஷ் போட்டு காய்ச்சின முதலாளி. நம்ம சாராயம் குடிச்சு அத்தனை பேர் ஆஸ்பத்திரி மயங்கி கிடக்குறாங்களா? நகரடா பள்ளி முதலாளி. அம்மாடி என்ன வெளியே விடுமா? கை கால்லாம் கடைக்கு போயிட்டு நீ பாடியில போயிருப்ப. இருபது பேரு பாடியில போயிட்டானுங்களா? பழம் பட்டைய போட்டு காய்ச்சிக்கிறானா? பள்ளி பாம்பை போட்டு காய்ச்சிக்கிறானா? எல்லாம் உன்னாலி ஒப்பாரி வைக்கிறீங்க. அதான் டாக்டர் கவனிக்கல. பெரியவர இது உங்க வீடு இல்ல ஆஸ்பத்திரி. சத்தம் போடுற வேலையெல்லாம் வேற எங்க வச்சுக்கோங்க. என்ன டாக்டர் நீங்க கையெழுத்து போட்டுருங்க. அதை விட்டு விட்டு கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் நம்ம இருள பிறக்கான மத்த விஷயத்துல எப்படியோ. ஆனா சாராயம் காய்ச்சல் தொழில் சுத்தம். இத பத்தி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். என்னடா இருளப்பா? ஆமாங்க ஐயா இன்ஸ்பெக்டர். கள்ளச்சாரம் காய்ச்சி இத்தனை பேரை சாகட செருளப்பன உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இவனுக்கு செத்தது எனக்கு மட்டும் வருத்தம் நினைக்கிறீங்களா? இவனுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் குணத்தையாவது முழுசா எடுத்துட்டு போய் இருக்கணும்னு ஆசைப்படுறானுங்க. அவனுக்கு ஆசை நம்ம தடுக்கப்படாது பாருங்க. பாவம் கொடுத்துருவோம். இன்ஸ்பெக்டர் நீங்க போட்டிருக்கிற காய்ச்சி சட்டைக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது உங்க கடமை. அதை விட்டுட்டு காசுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா சட்டத்தை சவப்பட்டீங்க அரசாத்த அர்த்தம். இதுக்கு நீங்க சரியான நடவடிக்கை எடுக்கல. நான் கமிஷன் வரைக்கும் போக தயங்க மாட்டேன். ஜாக்கிரத. என்ன மிரட்டுறீங்களா? ஓடப்பட்டு கொலை விளக்க பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதுல அந்த ஊர் இன்ஸ்பெக்டரிங்க நாலு கான்ஸ்டபிளிங்க 14 வருஷம் உள்ளதல்லார ஒரு டாக்டர் அவரே தெரியுமா? யார் அவரு? அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல நான் தான். என்ன உங்களே மிரட்டுற? சுமாரியா கான்ஸ்டபிள் இருளப்பன அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க கூட்டத்தோட ஒதுங்கிருங்க. நான் இருளப்பன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கேன். வெளிய வந்த உங்களுக்கு கவனிச்சுக்கண்டா? ஆலயத்துல உடம்புறீங்க. அப்ப நான் வந்துங்களா சார்? நான் புதுசா கல்யாணம் ஆனவன் சார். பாத்து நடந்துங்க. ஓகே சார். ஓகே ஸ்டேஷனுக்கு வா. ரெடியா ஜிப்ப. டாக்டரே என்ன யாருன்னு தெரிஞ்சு புடிச்சு கொடுத்துட்டல. 6 மாசமோ 1 வருஷமோ வெளியே வரத்தான் போறேன். வந்ததும் கழுத்தை வெட்டாம விடமாட்டேன். யோ டாக்டர் என் ஆளுன்னு தெரிஞ்சு ரொம்ப புத்திசாலித்தனமா போலீஸ் கிட்ட பேசி இருளப்பனை புடிச்சு உள்ள தள்ளிட்டல. என் செல்வாக்குக்கு நான் நினைச்சா இன்னைக்கு சாயந்திரம் என்னால அவன் வெளியே கொண்டாட முடியடா. அவன் வெளியே வந்தது அவன் கையில அருவாலை கொடுத்து உன்ன கண்ட தொண்ட வெட்டி போடல. அடவா என் பேரை நான் மாத்திக்கிறேன்டா. உன் பேரை மாத்திக்க ரெடி ஆயிக்க. உன்னையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்பாம நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். பார்க்கலாம்டா பார்க்கலாம். எங்க போயிட்டாரு? ரெண்டு நாள் சாப்பிட வரவே இல்லையே. என்ன பிரச்சனையா? யாருக்கிட்ட சொல்லி விடுறது? எப்படியாவது செல்லமக்காவை வச்சுதா காரியத்தை சாதிக்கணும். என்ன ஜோதி? செல்லமக்கா நீங்க சொல்லு. நான் ஒரு வயசு பொண்ணு தானே? திடீர்னு அதுல உனக்கு சந்தேகம் வந்துருச்சு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் வயசு பொண்ணா இல்லையா? ஆமா வயசு பொண்ணுதான். யாரும் இல்லங்கிற தந்தைக்கு போன கிழவிய அந்த ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போலாம்ல? அடியே ஜோதி டிஃபின்ல சாப்பாடு வச்சிருக்கேன். டாக்டர் தம்பி வந்தா போடு இல்லன்னா நீயே கொடுப்பே கொடுத்துருன்னு வாய் நோகாம சொல்லிட்டு போயிட்டா என்ன பெத்த ஆத்தாரத்தை எப்படி எல்லாம் சொல்லுவாளா?
அதுக்கேண்டி இந்த அலுப்பு அழுத்துக்கிற? நானும் ஆஸ்பத்திரி பக்கம் தான் போறேன். என்கிட்ட கூட நான் கொண்டு போய் குடுத்துறேன். முடிஞ்சா போட்டுட்டே போறேன். குடுத்துட்டு போன போதும். ஏன் போட்டா உனக்கு என்ன? அந்த போக்கத்து மனுஷன் குறை சொல்லிக்கிட்டே தின்னும். சுருக்குன்னு நீ ஏதாவது கேட்டுருவ. அப்புறம் அப்படி அப்படின்னு பாட்டி காது கேட்டுருச்சுன்னா என பாட்டி புரட்டிரும் புரட்டி. பொண்டடி சோத்த. பீடி குடிப்பீங்களா? சிகரெட்டு? அப்புறம் ஏன் உடம்பு இறக்குது? கஞ்சா மட்டும்தாங்க அடிப்பேன். கஞ்சா அடிப்பீங்களா? சீக்கிரம் போய் சேர்றது போதுமே, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன இந்தாங்க, இத மூணு வேளை சாப்பிடுங்க. தினம் படுக்கும் போது இது ஒவ்வொன்னு சாப்பிடுங்க. வர்றாங்க. வாங்க. என்ன தம்பி, ரெண்டு மூணு நாளா வீட்டு பக்கமே வரல? புரியுதுப்பா, என் பிள்ளைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டிய, அதுக்காக நான் கோபப்படுவேன் தானே நீ சாப்பிட வரல? அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அனுபவிக்கிறான், அதுக்கு நீங்க என்னப்பா பண்ண முடியும்? அதுக்கு இல்லம்மா. சரி சரி, வழக்கம் போல சாப்பிடு, அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். வா. பேச்சு போறதா கொடுத்துச்சா? பாட்டி கூப்பிடவே வந்துட்டானா? என்னடா செல்லம்மா ஆஸ்பத்திரி பக்கம்? ஒண்ணும் இல்லாதா, ராத்திரி எல்லாம் லொக்கு லொக்குன்னு ஒரே இருமல். உனக்கு இருமல்லாம் ஊர்ல ஒரு காலமும் தூங்க மாட்டானே? சந்தைக்கு போன நேரம் ஆச்சு, நான் வாறேன். என்ன செல்லம்மா, உடம்புக்கு சரியில்லையா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, உடம்பு எப்படி இருக்கு? ஏன் டாக்டர், நீ சாப்பிட போகாம டிமிக்கி குடுக்கறது, அந்த ஜோதி பண்ணி என்கிட்ட சாப்பாட்ட குடுத்தனுப்புறது, எத்தனை நாளா நடக்குது? எது ஒண்ணும் தெரியாது தம்பி, நீட்டிட்டானா தம்பி? ஏன் டாக்டர், உங்க ரெண்டு பேருக்கும் காதலா? உங்களுக்கு தோதை விடுறதுக்கு நான் தான் கடிச்சேனா? அது அது வந்து வந்தாவது போயாவது, விஷயமான ஆள் தான். நீ தூண்டில் போட்டாலும் போட்ட நல்ல விரலாத்தான் மாட்டிருக்கு. நான் வரேன். கவலைப்படாத டாக்டர், நான் கீரை மட்டும்தான் விப்பேன். பால் குடிங்க. ஐயோ மாமா, கைய விடுங்க மாமா, சட்டன பால் குடிச்சு ஆளை விடுங்க மாமா. என்ன பகல்லே பல்லாங்குழி விளையாடுற? கபடி விளையாடுற சரி, ரெண்டு கட்டு பீடி ரெண்டு தீப்பிடி கொடு, நாளைக்கு காசு வாங்கிக்க. நீ நாளைக்கு வந்து வாங்கிக்க. இன்னைக்கு குடுத்தேன்னா நாளைக்கு காசு கிடைக்கும். நாளைக்கு என்ன அம்புட்டு ஓசி இல்ல கொடுக்க வேண்டியிருக்க? நான் என்ன இழிக்க வேணா? நாளைக்கு இருள பெண் ஜெயில இருந்து வெளியே வர்றான்ல, அவன் கிட்ட போய் உன்னை பத்தி அதான் அவனை வேலங்கப்பட்டு போகும்போது நீ கொள்ளு திருச்சேரி வில்லா. அது மட்டுமா, அவன் ஜெயிலுக்கு போயிட்டான்னு எல்லாருக்கும் மிட்டாய் கொடுத்தான், அவன் கிட்ட போய் ஒரு பொய்ய சொன்னா உங்ககிட்ட இருக்குமா? யோ ஏயா போய் சொல்ற, உனக்கு என்ன வேணா? என்ன என் மாமன் ரொம்ப அடியே சண்டை போடுற நேரமா இது? குளிஞ்சி அப்படி கரெக்டா காமிச்சிட்டியே, கட்டணம் கொண்டாட்டி இருந்தா தாலி தொட்டு பாத்துருப்பா. தாலி கட்டாம ஒண்ணு தொட்டது ரொம்ப தப்பா போச்சு. போடி உள்ள வேணா வச்சுக்கோ, வேணா விரட்டுவேன். சரிதான் போமாமா, இதுக்கெல்லாம் பெரிய மச்சந்தா லாக்கி. ஐயோ அண்ணே, நீங்க கோச்சுக்காதீங்க, என் குளிந்தி என கொடுத்த பாலு நீங்க சாப்பிடுங்க. எங்க பிடிக்க எப்படி? அது உடம்பு ஒத்துக்கிறாது. இத புடிங்க, வாயை தொடங்க. அடே எப்பா இவ்வளவு பெரிய வாயி, நெய்வேலி சுரங்கமே உள்ள இருக்கு. பத்த வச்சுட்டேன். புது வருதா அண்ணே? அண்ணே கவலைப்படாத, பத்த வச்சுட்டீங்கள? வெட்டப்போறான் 10 ரூபாய் காலை வெட்டப்போறான் 10 ரூபாய் தலையை வெட்டப்போறான் 10 ரூபாய்.
முதலாளி பாழா போன பட்டையினால பத்து குடும்பத்தை அழிச்சிட்டேன். இனிமே எனக்கு இந்த தொழிலே வேண்டாம் முதலாளி. அவன் அஞ்சு நாள் ஜெயில இருந்தால கஞ்சா வைக்க கத்துட்டு வரான், பத்து நாள் ஜெயில இருந்தா பட்டை வைக்க கத்துட்டு வரான், ஒரு மாசம் ஜெயில இருந்தா ஊரையை வைக்க கத்துட்டு வரான். இந்த பீத்த நாய் ஒன்றரை மாசம் ஜெயில இருந்துட்டு உள்ள தொழிலை விட்டு வந்து நிக்கிறாடா. ஏண்டா நீ எல்லாம் உருப்படியா உருப்படியா நீ ஏண்டா? இதுக்குத்தான் நான் பத்தாயிரம் செலவு பண்ணி கேச உடச்சு உன்னை ஜெயிலிருந்து வெளியே குட்டி வந்தனா? போய் உருப்புற வழி பாரு. அறிவு கட்ட நாய் பழைய இருளப்பன் நினைச்சிட்ட பேசாத. இப்ப நான் மனுஷன் முதலாளி. உங்களை மச்சக்காரன் பேர் சொல்லி கூப்பிடறானே. மச்சக்கால என்ன எவனாவது பழைய இருளப்பன் நினைச்சு எனக்கு கொடுக்க பேசுனீங்க? அம்பிட்டுதான் ஏதோ எங்க ஆத்தா சுட்ட புண்டியோ சூப்புக்கு போக இருந்த தலை தப்பிச்சது. ஆத்தா என்ன மன்னிச்சிரு ஆத்தா. என்ன அப்படி பாக்காத ஆத்தா? இந்த அருவமனையால ஒரே வெட்டா வெட்டிரு. தருதல புள்ளிய பெத்தவங்கிற பேராது உனக்கு மாறும். என்னடா சொல்ற? உன் பேச்ச கேட்டிருந்தா இப்படி ஒரு குலப்பழி காலா இருக்க மாட்டல. விடாத்தா இந்த குலகார பைய உன் ஆத்தான்னு உறவு சொல்லிட்டு வந்தது தப்புதான். இனிமே நான் உனக்கு பாரமா இருக்க மாட்டேன். என்னமோ தெரியல, கடைசியா உன் ஒரு தடவை பாக்கணும்னு தோணுச்சு. பாத்துட்டேன், வர ஆத்தா. எங்கடா வர? பெரியோர்களே, தாய்மார்களே, டாக்டர் தொழில் வெற்றி பெற்றதோடு முரட்டு சாராய தொட்டி இருளப்பனையும் திருத்தி வெற்றி கொடி நாட்டி மன்னிக்க வேண்டும். எல்லா வகையிலும் வெற்றி கொடி நாட்டி. எல்லா வகையிலும்? அதாமா, காதல் பண்றது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் குடுக்கிறது, சோன் சோ எல்லாம் சேர்த்துதான். என்னச்சி பொம்பளைங்க, நீங்க மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எதுனாலும் பேசுவீங்க, ஆம்பளைங்க நாங்க பேசினா நுனிமுக்கல கோவருமே. பொம்பளைங்களுக்கு ஒன்னும் நுனிமுக்கல கோவம் வரல. பாருங்க இந்த பூமாதேவி, ஆம்பளைங்க செய்யற அத்தனை அட்டோலியத்தையும் பொறுத்துட்டு பேசாமல்ல. அந்த பூமாதேவி ஏன் தெரியுமா பேசாம இருக்கு? பொம்பளைங்க செய்யற அட்டுழியத்தை விட ஆம்பளைங்க செய்யறது பரவாயில்லதான் பேசாம இருக்கு. இப்பவாவது புரிஞ்சுக்க, பொம்பளைக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி. இல்ல ஆம்பளைக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி. பொம்பளைக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி. இல்ல ஆம்பளைக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி. அப்படியா? ஒரு நிமிஷம் பொறு. பாத்தியா, நான் தொடவே இல்ல, அதுக்குள்ள அடிச்சிட்டேன். இப்பவாவது புரிஞ்சுக்க, பொம்பளைக்கு தான் முன்கோபம் ஜாஸ்தி. இப்ப பாரு, உன் கைய வச்சு என்ன எங்க வேணாலும் தொடு, எதுவாவது சொல்லுவாங்கற, ஒன்னும் சொல்ல மாட்டேன். இந்த மாசமாவது ஒன்னாம் தேதி வருமா? சம்பளம் தான் வாங்குவியா? ஏன் கொரோனா தான் குடுப்பியா? இந்த ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கேட்டுக்கூடாதா? ஒன்னாம் தேதி போய் மூணு நாள் ஆச்சு. போச்சா இந்த மாசமும் போச்சா? பாட்டி, இந்த மாசம் எப்படியாவது உன் கடனை திருப்பி கொடுத்துலாம் தான் நினைச்சேன். ஆனா உன் கெட்ட நேரம், எனக்கு சம்பளம் கொடுக்கற இடத்துல நோட் அடிக்கிற மிஷின் ரிப்பேர் பண்ணிட்டான். இதெல்லாம் எக்கனாமிக் ப்ராப்ளம், உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது. என்ன எக்கனாமிக்கோ எக்கனாமிக்கோ, பக்கத்துல திங்க மட்டும் தெரியுதுல்ல. இன்னைக்கு பார்த்த உடம்பு அப்படியே இருக்கு. தானோ போங்க மாமா. ஏன் அழுகுறீங்க? போறவளை பார்த்தா செத்து போல என் பொண்டாட்டி மீனாட்சி ஞாபகம் வருது டாக்டர். எந்த சரக்குமே இருளப்பன் சரக்கு மாதிரி இல்ல டாக்டர். இரும்பு மாதிரி இருந்த உடம்பு எப்படி ஆடுது பாத்தீங்களா? சரிதான், இன்னும் நீங்க குடிக்கிறது விடலையா? எப்படிங்க விட முடியும்? நான் பிறந்த பிறந்த இருக்குதுங்க இந்த பழக்கம். நான் பிறந்தப்ப கழுத பாலுக்கு பதிலா கள்ளச்சாராயம் தான் ஊத்துனாங்களாம். பரம்பரை புத்தியோ புரிஞ்சுகிட்டா சரி. ஏன் டாக்டர், ஓட்ட ஒன்ன கப்புன்னு ஏற மாதிரி ஏதாவது போதை மாத்திரம் இருக்குதா? இந்த பாருங்க, இப்படி போதைக்கு அடிமையானீங்க, உங்க உயிருக்கு ஆபத்து. முதல்ல மனச கட்டுப்படுத்த கத்துக்குங்க. முடியலீங்கள? ஏன் முடியாது? இந்த மாத்திரல கூட தான் போதை இருக்குது. சாப்பிடறதுனா நான் சாப்பிடல, ஆனா சாப்பிடறது இல்ல. அத பாத்தீங்களா, எரி சாராயம். நீங்க சாப்பிடற சாராயத்தை விட அதுல மூணு மடங்கு போதை இருக்குது. நான் கட்டுப்படல, எல்லாத்துக்கும் மனசுதாங்க காரணம். முதல்ல குடிப்பழக்கத்தை விடுங்க, அப்பதான் நம்ம நாடு உருப்படும். இந்த பாருங்க, இந்த மாத்திரை தினம் மூணு வேளை சாப்பிடுங்க, கை கால் வலி எல்லாம் போயிடும், எல்லாம் மறந்தும் போயிரும். டாக்டர், தப்பா நினைக்கலனா கொஞ்சம் தண்ணி குடுங்களேன், கை கால்லாம் ரொம்ப நடுக்கமா இருக்குது. மாத்திரையை இங்கேயே போட்டுக்கிறேன். கொஞ்சம் இருங்க. மூணு மடங்கு போதை ஜாஸ்தி,
மூணு மடங்கு போத ஜாஸ்தி, மூணு மடங்கு போத ஜாஸ்தி, மூணு மடங்கு போத ஜாஸ்தி. இருளப்பன் சரக்க விட உன் சரக்கு தூள். நீ மட்டும் ஒரு பானை வச்சு காய்ச்சி நின்னா உன்னை திருத்தவே முடியாது. பாதி போல போச்சே, போல போச்சே. சரி, முதல்ல குடத்தை கீழே இறக்கு. இறக்குன்னு குடிங்க. ஆமா, இத்தனை குடத்தை உன யார் தூக்கிட்டு வர சொன்னது? இந்த ஆத்தாளுக்கு அறிவே கிடையாது. ஒத்தநாடி பொண்ணுகிட்ட ஒன்பது குடத்தை கொடுத்து அனுப்புறத. உன் மாமனுக்கு 90 குடத்தை தூக்குற அளவுக்கு தோல்ல வலு இருக்கு. இனிமே இந்த கிழவி எது சொன்னாலும் செய்யாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன என்ன ஜோதி, உன் மாமா ரொம்பதான் மாறிடுச்சு போல இருக்க. அக்கா பொண்ணு சொன்னீங்க, இம்புட்டு அக்கறையா தூக்கிட்டு போத. நானும் தெரிஞ்சிருச்சுக்க. மாமா ரொம்பதான் மாறிடுச்சு போல இருக்க. அக்கா பொண்ணு சொன்னீங்க, இம்புட்டு அக்கறையா தூக்கிட்டு போத. நானும் தெரிஞ்சிருச்சுக்க. நீ என்ன கூட தூக்கிட்டு வர? ஜோதி எங்கடா போயிட்டா? உனக்கு விவசாயம் இல்லாத்தா? நம்ம வீட்டு பொண்ணு நாலு பேர் பாக்க தண்ணி குடத்தை எடுத்து தவிச்சு தவிச்சு நடந்து வந்தா பாக்குறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? பாவம், அந்த பொண்ணு ஆத்தாலாம மனசு வந்து கிடக்குது. இனிமே எந்த வேலையா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு. தண்ணி எடுக்கணுமா விறகு வெட்டணுமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணை விட்டுடு அம்பிடுதான். என்னுடைய இது தெற்கு மதுரையில திருவாரூர் தேரு ஒண்ணு கதையா இருக்குது. அதோ ஒரு மண்டபம் தெரியுது, அதான் ஆத்தங்கர விநாயகர். அதுகிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே நடக்கும். அப்படியா? நாம ரெண்டு பேரும் அங்க போய் உடனே வேண்டிக்குவோம். புறப்படு. எப்படி போறது? ஆத்துல நிறைய தண்ணி இருக்கு, துணியெல்லாம் நனைஞ்சிடாது. ஆமா, தண்ணியில துணி போட்டா நனைஞ்சிரும். இப்ப உன நனையாம கூட்டி போன அவ்வளவுதானே? என் தோல் உட்கார தூக்கிட்டு போ. ஆசைய பாரு. என்ன நீ எதுக்கு ஒத்த மாட்டேங்கிற? ஒரு ஐடியா சொல்லட்டுமா? உன் துணிமணி எல்லாம் கழட்டி வச்சுட்டு, என் துணிமணியும் கழட்டி வச்சுட்டு, நாம ரெண்டு தான் இங்க போய் சாமி கும்பிட்டு கட்டிக்கலாம். ரொம்ப மோசம் நீங்க. ஒரு பொண்ணோட பழகிட்டு அவள் இப்படி எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்படுறதா? என்ன ஆசைப்பட்டாங்க? அவன் அவன் காதலிக்கிற பொண்ண என்னென்னமோ பண்ணிருக்கான். அப்படி என்ன பண்ணிட்டேன்? உன்னை கட்டி பிடிச்சிருப்பனா, இல்ல முத்தம் கொடுத்திருப்பனா, இல்ல தொடுதான் பேசிருப்பனா? ஏய், இப்ப தொடத கடவுள் சகாதமா? ஏய் ஜோதி, ஏய் ஜோதி, ஜோதி, என்ன நீ ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன இப்படி கோச்சுக்கிறிய? ஒவ்வொரு பொண்ணு காதலிக்கிறதுக்கு நல்ல ஆம்பளை கடைகளும் வருத்தப்படுறாங்க. உனக்கு உத்தியோகத்தோட நல்ல ஆம்பளை அடைச்சிருக்கேன், இப்ப உதறி தள்ளுறியே. ஓஹோ, அப்படியா? சரி, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தெரியுமே, உங்க வீக்னஸே அங்கதான் இருக்கு. யாரும் இல்ல, சும்மா சொன்ன. உடனே நெஞ்சில சாஞ்சிருங்களே. எங்க வீக்னஸ் அங்கதான் இருக்கு. அங்க பாரு, பரிசல் இருக்கு. அதுல நாம ரெண்டு பேரும் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். உங்களுக்கு பரிசல் ஓட்ட தெரியுமா? துடுப்பு போட்டா தானா போகுது. கைய கொடு. நீ கொண்டு தொட வேண்டாம், நானே உட்காந்துக்கிறேன். எடை கொடுத்தா கை பிடிச்சிருங்களே. நல்லாதான் ஓட்டுறீங்க. இது என்ன, இன்னும் போக போக பாரு எப்படி ஓட்டுறேன். பாக்கத்தர போறேன். ஜோதி, இப்ப என்ன ஆச்சுன்னு அழுதுக்கிட்டு முதல்ல தலைய தோட்டு. என்னது சின்ன பிள்ளை மாதிரி? ஆத்துல விழுந்த என்ன காப்பாத்து நீங்க இருந்த மாதிரி
எங்க அம்மா ஆத்துல விழுந்தப்போ காப்பாத்த ஒரு ஆள் இருந்திருந்தா எங்க அப்பா பேர் தெரியாம போயிருக்கதுல. இந்த வருங்க, இனிமே உனக்கு எல்லாமே நான் தான். என் ஆயுசுக்கு உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாது. உன் கண்ணுல கண்ணீர் இருந்தா தான் அழுவ. Thank you.
தாத்தா இந்த தாத்தா விபூதி குங்குமம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஏன் தாத்தா கண் கலங்குறேன்? சந்தோஷம் யா, பொண்ணை இப்படி பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை. தாத்தா, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும். என்னப்பா சொல்லு. நான் பட்டணம் போலான்னு இருக்கேன். கெட்டு தான் பட்டணத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. என் பிள்ளை நீதான் திருந்திட்டீயா ராசா? அது இல்ல அத்தா, இந்த ஊர்ல நாலு பேரை உழைச்சாலும் அஞ்சோ பத்தோ கிடைக்கிறதே அரும்பாடா இருக்கு. நீயே ராச கவலைப்படுற. ஆலமரம் மாதிரி ஆட்டா நான் இருக்கேன். மூணு வேளையும் கரையும் சோறுமா ஆக்கி போடுறேன். என்னது கொலை கொதிக்குது, அரிசி கூட போடாம எங்க போயிட்டா? அடியே அடி ஜாதி. அத்தா, நமக்கு வகுத்து பிரச்சனை பெருசு இல்ல. வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஜோதி வளர்ந்து வாழை மரம் மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கா. அவ அழகுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல முன்னையை புடிச்சு கொடுக்க வேண்டாம். அதுக்காக தான் ஆத்தா பட்டணம் போனா ஒரு நாளைக்கு பத்தோ ஐம்பதோ கிடைக்கும். நாலு நகநட்டை சேர்த்து போட்டோம்னா வரண வாய பூட்டின மாதிரியும் இருக்கும். இவ வாழ போற இடத்துல கௌரவியாவும் இருக்கும். ஐயா, உங்க அக்கா மகமேலே இம்புட்டு அக்கறைய வச்சிருக்கே. நீ பட்டணத்துக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நகநட்டெல்லாம் வாங்கி அவனுக்கு போட்டு இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்கறது? அவன் நம்ம வீட்டு மகாலட்சுமிடா, நம்ம வீட்டு மகாலட்சுமி. நீ மட்டும் சரியான ஒரு வார்த்தை சொல்லு, அவளை நானே உனக்கு கட்டி வைக்கிறேன்ப்பா. என்ன அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அவ மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா போறேன். எவனோ ஒருத்தனுக்கு கட்டி வச்சுட்டு அவன் அவ பிறந்ததை தெரிஞ்சுக்கிட்டு போடி உங்க ஆத்தா போட்டுக்குன்னு விரட்டி அனுப்பிச்சாண்டா, உன்கிட்ட இருக்கிற பாசமே பாரமா மாறிடும்ப்பா. எல்லாம் தெரிஞ்சவன் நீயே அவளை கட்டிக்கிட்டீங்கன்னா அவளை கண்கலங்காம வச்சு காப்பாத்துவேன். இந்த கிழவியும் சந்தோஷமா நிம்மதியா சாவேப்பா. என்ன ஆத்தா உளற நீ? அவளுக்கு நல்லவனா நாலு எழுத்து படிச்சவனா பார்த்து கட்டி வைக்கணும். நான் வர்றேன். பத்து வேலை போட்ட வீட்டுல ஒரு பாப்பா இருக்குது, பாப்பா இருக்குது, அது பாலு விக்குது, பாலு விக்குது. இத நான் சொல்ல என் நாக்குல இருந்து தாய் ஜக்கமா சொல்லுது, வேறு ருக்குன்னு சொல்லுது. தாய் எல்லாம் பிள்ளைக்கு தகப்பனும் சரியில்ல, தகப்பனும் சரியில்ல. அவன் ஒரு தண்ணி வண்டி, தண்ணி வண்டி, தண்ணி வண்டி. யோ, நீ சொல்றதெல்லாம் அப்படியே சரியா இருக்கேயா? இனிமேலாவது எங்க அப்பா திருந்த வழி இருக்கா? இதெல்லாம் மூஞ்ச பார்த்து சொல்ல முடியாது, கைய பார்த்தா சொல்ல முடியும். பின்பகமே இது நாம் பாடல ஜக்கமா பாடுது. பாடம் பாடம். உன் பிரச்சனை தீரணும்னா தெற்கு சீமையில இருந்து ஒரு காலை வரும், காலை வரும். அது சைக்கிள்ல வரும், சைக்கிள்ல வரும். அது இந்த வீட்டு மருமக நானாதான். உன் பிரச்சனை தீரும், உன் பிரச்சனை தீரும். யோ, இவ்வளவு நல்லா சொல்றியே, உனக்கு குடுக்கறது எங்கிட்ட எதுவுமே இல்லையே. பால் இருக்கு, தயிர் இருக்கு, மோர் இருக்கு, இன்னும் என்னென்னவோ இருக்கு. ஒண்ணு பண்ணாத தரத்தாத விட்டு லக்ஷ்மி, நான் ஒண்ணு பாக்க வரல, ருக்கு பாக்கதான் வந்தேன். ஐயோ, நான் ருக்குதான் தைட் அடிக்க வந்தேன், ஒண்ணு இல்ல. ஐயோ லட்சுமி, அதை விட்டுரு. ஐயோ, நான் வரமாட்டேன், தரத்தாத. அப்பா, உங்க லட்சுமி துரத்துது. ஐயா, யாரியா நீ? ஏன் கலசத்துல லட்சுமி துரத்துதுயா? லட்சுமி துரத்துதா? ஓஹோ, நீ பொம்பளை கேசா? யாரையாவது கைய புடிச்சிருந்துட்டியா? ஒரு டாக்டர் பேசுற பேச்சாயாது. லட்சுமி தான் மாடியா? கோமாதா, இப்ப கம்மாதா? கம்மாதாவா? ஏய், உள்ளத சொல்லு. யாருனே? என்ன பார்த்தா தெரியல, நான் தான் குடு குடு. இல்லையே, இதுக்கு முன்னால உன்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இதே மாதிரி முண்டக்குன்னு நம்ம ஊர்ல ஒரே ஒருத்தனு தான் இருக்கு. யாருக்கு? நம்ம தபால்காரருக்கு. ஏய், உள்ளத சொல்லு. ஏன் இந்த வேஷம் போட்ட? எனக்கு இந்த பால்கார பொண்ணு ருக்குக்கு ஒரு இது. இதுனா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா நீங்க MBBS படிச்ச டாக்டர். காதலிச்சு கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல அனுபவம் ஜாஸ்தி. இந்த பால்கார பொண்ணு ருக்க பாக்க போனா இந்த மாடி என்ன துரத்துது. அடி சக்கே, நானா கதை அப்படி போகுதா? யா, இது மாதிரி வேஷம் போடுற வேலையெல்லாம் நீமே விட்டு நேரம் உங்க ஊருக்கு போ. உங்க அப்பா அம்மா வர சொல்லு. இந்த கல்யாணத்தை நானே பேசி முடிக்கிறேன். போய் வேலை பாரு, போ. தேங்க்யூ. இனிமேல் எனக்கு என்ன கவலை? அகின் கோமாதா. ஐயோ, லட்சுமி காணுமே, லட்சுமி. கொஞ்சம் தள்ளின இல்ல, உன் கையில ஒண்ணு இல்லையா? உன் மேல ஒரு இது, இதுனா லவ், லவ்னா காதல். நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட டாக்டர் வந்து பேசுவா. இந்த தபால்காரரே தேவையில்ல. பால்காரரே, இங்க என்ன தோண்டிட்டு இருக்கீங்க? புதையலா? டாக்டர் ஐயா, முன்னோர்கள் புதைச்சு வச்சத நாம வெளியே எடுத்தா அதுக்கு பேரு புதையில. மூணு நாளைக்கு முன்னாடி நானே புதைச்சு நானே வெளியே எடுத்தா அதுக்கு பேரு ஊழல். என்னது, நீங்களே புதைச்சு நீங்களே தோண்டி எடுத்தீங்களா? எதுக்கு? எல்லாம் ஒரு ஆராய்ச்சிக்காகத்தான். ஒரு நாள் புளிச்ச மோரை குடிச்ச, நூறு அடிச்ச மாதிரி இருந்தது.
மூணு நாள் புளிச்சதுன்னா 300 அடிச்ச மாதிரி ஏறுதான்னு பார்க்கத்த. ஐயோ கலை எங்க ஆளு யாருக்குதா? டாக்டர் கண்ண பார்த்தா சவுப்பா தெரியுது. டாக்டர் நீங்க ஏதோ இந்த பக்கம் வந்தீங்களா? டாக்டர் ஏன் கேக்குற? மாட்ட கேளு. மாட்ட கேக்கவா? அது முந்தானால எடுத்து குழுதானில ஊத்திட்டேன், மாடு குடிச்சிருச்சு. டாக்டரையா நீங்க உட்காருங்க. என் புள்ளியா இது? எனக்கு இன்னுமா சந்தேகமா இருக்குது. ஏங்க உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணி வைக்கணுங்க எண்ணமே உங்களுக்கு கிடையாதா? உங்க பொண்ணு நம்ம ஊரு தபால்காரரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. யாரு? அந்த முண்டக்கண்ணா. ஐயோ என்ன சத்தம்? எதிர்ப்பு குரல். உங்க பொண்ணுக்கு தபால்காரன் முண்டக்கண்ணு பிடிக்கல. அவனை நான் அப்படித்தான் சொல்லுவேன். பாத்தீங்களா, இதுக்கு நீங்க வேம ஒத்துக்கல, வீடு பூரா இடிஞ்சிடும். உங்க முடிவு என்னன்னு சொன்னீங்கன்னா நானே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என்ன ஜோதி, எங்க போற? கோயிலுக்கு போறேங்க. பரவாயில்லையே, இப்ப எல்லாம் தலை வெளியில தெரியுத. ஆமா, குளிச்சு முழுகி கோயிலுக்கு போற பொண்ணு பொட்டு மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? பூ வச்சுக்க வேணாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், திரும்ப. எங்க வரீங்க? என் கண்ணே பட்டுற போல இருக்கு. வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்த முடியும். உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, உங்க அக்கா அவளுக்கு எத்தனை வட்டம் நிச்சயம் பண்ணி நின்னு போச்சு. அவளே ஆட்டா இல்லாத உன்ன விட்டு அவளுக்கு வேற யாரு இருக்காங்க? ஏண்டா இப்படி திருட்டு மொழி முடிக்கிற? வாயை தெரிஞ்சத சொல்ல. எனக்கு ரெண்டு மூணு தெரிஞ்சாகணும். கட்டணம் என் பேத்தியை தான் கட்டிக்கணும். இல்ல என் பணத்தை கூட அவன் கொள்ளி வைக்க கூடாது. பெற்றவாய கண்கலங்க விடாத, இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல. ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சுட்டல, எல்லாம் உன் இஷ்டப்படியே நடக்கட்டும். இப்ப உனக்கு திருப்தி தானே? நடக்கும் நடக்கும். எல்லாரும் கேட்டுக்கங்க, நாளைக்கே கல்யாண பத்திரிக்கை அடிச்சு அவன் கையில குடுக்க போறேன். அவன் தான் வீடு வேணா கொண்டு போய் வச்சுட்டு வரணும். டாக்டர் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு கல்யாணம். முத பத்திரிகையே உங்களுக்கு தான். என்ன புத்தி தெளிய வச்ச புண்ணியவானே நீதானே? அவசரப்படாதீங்க, பொண்ணு யாருன்னு பாக்குறீங்க? வேற யாரும் இல்ல, நம்ம ஜோதிதான். என்னடா பாக்குற? கல்யாண பத்திரிகை கருமாதி பத்திரிகை மாதிரி தெரியுதா? கருமாதி உனக்கு தான், கல்யாணம் எனக்கு. உன்னை பத்தியும் அவளை பத்தியும் இந்த கோயில நடந்த கதை, இந்த பரிசல நடந்த கதை எல்லாமே நான் ஜெயில இருக்கும்போது எனக்கு தெரியும்பா. நீ என்ன விலங்கு மாட்டி தெரு தெருவா இழுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சல்ல, அதுக்கு உனக்கு ஒரு விருந்து கொடுக்க வேண்டாம். அத கல்யாண கூட்டத்தோட கொடுத்தா நல்லா இருக்காது. உனக்கு தனியான விருந்து கொடுக்கறேன், ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லி விடுப்பா. என்ன டாக்டர், இது வேதாளம், பழையபடிக்கு முருங்க மரம் தான் ஏறும். வரட்டுமா? தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணிட்டேனா? நான் என்ன தப்பு? என்ன விளையாடுறியா? பெண்ணா கையில விடுறீங்களே, கண்டிப்பா அஞ்சுறாது. என்ன ஜோதி இது? எப்ப பார்த்தாலும் வேண்டாதவனை பாக்குற மாதிரியே பாக்குற. வெறுப்பு எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பொறுப்பா கொண்டாட்டி நடந்துக்கலாம். ஜோதி தொட்டாசு நீங்க கூட தொட்டாதாமா சினுங்கோ, ஆனா நீ தொடவழியா சினுக்கிறிய. ஜோதி இன்னும் நம்ம கல்யாண பத்திரிக்கை இனி பாக்கலையே, பாத்து என்ன தைரியம் இருந்தா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைப்பீங்க? நீலி வேஷத்தை எல்லாம் இப்படியே போட்டு முடிச்சிடுமா? தாலி கட்டதுக்கு அப்புறம் கூலிக்கு வந்தவ கணக்கா படுத்து எந்திரிக்க நினைச்ச? உடம்புல ஒரு சுட்டு ரத்தம் இருக்காது, ஜாக்கிரத. என்னடி முறைக்கிற? நானே வேண்டாம்னாலும் இந்த ஊரே ஒன்னா சேர்ந்து எடுத்துக் கொடுக்குண்டி தாலிய. நீயே ஒதுங்கி போனாலும் கட்டி எடுத்துட்டு வந்து கட்டுற தாலி அம்பாடி ஆத்தா. நீ என்ன பண்ணுவ? விதியு கழுத்த நீட்டத்தான் போற, நானும் உன் கழுத்துல தாலிய கட்டத்தான் போறேன். முதலாளி அதுக்குள்ள என்ன? அது இல்ல முதலாளி, கல்யாண பத்திரிகை எதா இருந்தாலும் அவ கழுத்துல மூணு முடிச்சு போட்ட ஒரு பாடு என்ன வந்து பாரு.
முதலாளி, எல்லாமே நீங்க சொன்னபடிதான் நடக்குது. இருந்தாலும் உங்களுக்கு கூட பத்திரிக்கை கொடுக்காம எவனாவது பாத்துட்டு போறான். போடுங்க முதலாளி. என்ன சொல்லம்மா, உடம்புக்கு ஒன்றும் சரியில்லையா? நீ இருக்கிற நிலைமையில ஏன் உடம்ப பத்தி கேக்குறியா? காத்திருந்தவன் கொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போன கதையா? அங்க கல்யாண பத்திரிகை ஊர் பூரா குடுத்துட்டு இருக்கான் இருளப்பா. அச்சடிச்ச பத்திரிகை மட்டும் காட்டி யாரோட வாழ்க்கையும் மிச்சம் பண்ணிட முடியாது. ஜோதிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கல்யாணம் அவளுக்கு விருப்பம் இல்லாம தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு போக போற உயிர் சம்பந்தப்பட்டுதான் நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். அந்த உயிர் போயிடுமேங்கிற பயம் எனக்கு இருந்திருந்தா நான் நேற்றே ஊருக்கு போயிருப்பேன். இந்த ஊரை விட்டு வெளியில போனா நிச்சயமா ஜோதியோட மனக்குளத்துல தான் போவேன். ஜோதி, அடைய ஜோதி, போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு, எங்க போயிட்டா? அடைய ஜோதி, அடி கிறுக்கு பயம் அவள முட்டை கரவாடு சுருங்கி போனது மாதிரி ஏண்டி சோந்து போய் உட்கார்ந்துருக்க? என்ன ஒண்ணு என்னடி இடக்க வச்சு பேசுற? என்ன மாமன கட்டிக்கிறியான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியது? பாடி என் வழுத ஒரு பப்பாலு, சொத்துக்கிட்ட வீடு பத்துக்கிட்டு எரியும் போது பத்துக்கிட்ட குளித்து வாசலைய பார்த்தாளா? ஒரு அர்த்தம் இல்லாம கட்டாத, எனக்கும் ஒரு மனசு இருக்கு, அதுக்குள்ளயும் ஆசா பாசம் இருக்குன்னு கொஞ்சம் மோதல் நினைச்சு பத்தியே. நீ பாசா பேசுற மாதிரி பேசுறிய, எனக்கு பயமா இருக்கு. மனசுல என்ன வேண்டி நினைச்சிட்டு எனக்கு பாமனு கட்டிக்க இஷ்டம் இல்ல. என் மனசுல டாக்டருக்கு இடம் கொடுத்துட்டேன். கல்ல தூக்கி போட்டுட்டியே, மனசு போட்டு குடுத்தியா இல்ல மல்லாண்ட போடுத்துக்கிட்டியா? நீ என்ன ஆட்டி கொல்லு, எனக்கு சோறு போட்டு வளர்த்தவனே. ஆனா சோறும் போயிட்டியான மட்டும் கேட்காத, அப்படி ஒரு தப்பு செஞ்சு என்னோட பிள்ளைக்கு என் நிலைமை உருவாக்க மாட்டேன். நாலு எழுத்து படுத்தவங்க திமிர்ல உனக்கு நான் தெரிந்து போச்சா? இந்த வார்த்தை மட்டும் என் மகன் காதல விழுந்துச்சு, உன் கழுத்துல மஞ்சு கைத்து கட்ட மாட்டாண்டி, தூக்கு கைத்து பாட்டி. நிச்சயமா ஒரு நாளைக்கு போக போற உயிரை சுமந்துகிட்டுதான் நாம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். அந்த உயிர் தூக்குல போனாலும் சரி, துளி விஷத்துல போனாலும் சரி, அத பத்தி நான் கவலைப்படல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, என் கழுத்துல தாலேன்னு ஒண்ணு ஏறினா அது டாக்டருடையதான் இருக்கும். அப்ப எனக்கு 14ஆம் தேதி கல்யாணம், குடும்பத்தோட கண்டிப்பா வந்துருங்க. அங்கே என் பிள்ளையா நினைச்சு உனக்கு ஆக்கி போட்டனே, சோறு பட்ட வீட்டுலயே நெருப்பிண்டி கொட்டிட்டியே. அம்மா, நீங்க ஆத்திரப்பட்டு பேசுறதுனாலயோ அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுனாலயோ அடிய போறது உங்க பேச்சு வாழ்க்கை தான். உங்களை மாதிரி பட்டாதுக்காரங்களுக்கு பொண்ணுகளை கண்டா வெத்தலை பாக்கு போட்டு துப்புன மாதிரி என் மகளுக்கு வந்த நிலைமை என் பேச்சுக்கு வர விடவே மாட்டேன். மரியாதைய போயிடு. வழி யாருக்கிட்ட என்ன பேசணும்னு கொஞ்சம் நினைச்சு பேசு. அடுத்த வார்த்தை அவரை மரியாதை குறைவா பேசுன என்ன நீ உயிரோடு பார்க்க மாட்டேன். ஏன் நெஞ்செழுத்துக்காரி, யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாரை எங்க வச்சு பேசணும்னு எனக்கு தெரியும். சரி நாயா, போடி உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போவீங்களா? எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. என் மகன் ஏன் ஜெயிலுக்கு போனா, எதுக்காக ஜெயிலுக்கு போனான்னு. என்னப்பா? என்னோட கல்யாண பத்திரிகை கண்டிப்பா வந்துருக்கு. சரியா, எங்க போனாலும் இப்படியா பின்னாலே வர்றது? சரி சரி, இங்கே நில்லு, நான் உள்ள போய் பால் குடுத்துட்டு வரேன். ஜோதிகா, என்ன ஜோதிகா இப்படி படுத்திருக்க? உடம்பு கூட சரியில்லையா? ஐயோ, அண்ணா போதிக்குதே, டாக்டர் போலாமா? போலா, அந்த பாட்டி வையோ. ஏன் வையோ, எதுக்கு வையோ? தெரியாம மருந்து மருந்து வாங்கிட்டு வருமான்னு கேட்டனா தெரியும்.
சாப்பிட்டா சட்டுன்னு இறங்குற மாதிரி ஒரு மருந்து கொடுங்க டாக்டர் ஐயா. இங்க கூட்டிடலாம்ல? அது என்னமோ தெரியல, டாக்டர் ஆஸ்பத்திரினாலே பாட்டி வெடுக்கு வெடுக்குன்னு வையுது, அதான் நானே ஓடி வந்துட்டேன். இந்த மாத்திரை கொண்டு போய் ஜோதி இதை மட்டும் குடியா. சரி. ஏ இருக்கு, குடுதெல்லாம் சாப்பிட சொல்லு. என்ன அம்மங்கோயிலுக்கு போய் உனக்காக வேண்டிக்கிட்டு புத்துமண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது முந்தானில முடிஞ்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் கிட்ட போனியா? இது முந்தானில முடிஞ்சுக்கேன். டாக்டர் கிட்ட போனேன், மாத்திரை கொடுத்தாரு, இது உங்ககிட்ட மட்டும் கொடுக்க சொன்னாரு. அங்க எல்லாம் அவரை குசு குசு பேசிட்டு இருக்கீங்க. வந்துடும், நீ போயிட. சரி சரி, நான் சாயந்தரமா வரேன். அன்புள்ள ஜோதிக்கு, நாளைக்கு அம்மன் கோவில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரை விட்டு நான் வெளியே போறதா இருந்தா நிச்சயமும் உன்னோட தான் போறேன். இந்த சாராய ஆராய்ச்சியை ஒருத்தனும் பண்ண மாட்டேங்கிறான். இதுக்காக நான் ஒருத்தனே தனி மனுஷனா இருந்து தவிக்க வேண்டியதா இருக்குது. என்னடா லட்சுமி குட்டி, குடிடா குடி. நாளையில இருந்து நீ கறக்க போற பாலை குடிக்கிறதுக்கு இந்த ஊர் குடியார பசங்கள்லாம் தவியா தவிக்க போறாருங்க. நீ பாலா கறக்க போற, சாராயில கறக்க போற, அப்புறம் இந்த ஊரே பொண்ணு சாமிய பத்தி பெருமையா பேச போகுது. ஏய் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. குடிடா. என்னடா லட்சுமி ஒரு மாதிரியா இருக்குதா? பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதான் உனக்கு வாழைப்பழமும் கருப்பட்டியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாடா, இங்க வாடா, இத கடிச்சுக்கிட்டு கப்படி சரக்காடி குடிடா குடி. அண்டு கண்ணு இல்ல, அம்மா இல்ல, குடியுடி குவட்டுதா. இன்னும் கொஞ்ச நேரத்துல குஷி ஆயிடுவோம் பாரு, அப்புறம் நீயே திருவி திருவி கேப்ப. சரியா போயிடுச்சா? பாட்டிட்ட வாங்கிட்டு போன புலி. அம்மா புத்து மண்ண முடிஞ்சிருச்சுங்க. சுகமானது ஆட்டா மண்ணை தூக்கி எடுத்துச்சியாக்கோ. டாக்டர் கொடுத்த மருந்துல தான் சரியாச்சு நினைச்சியா? நான் உனக்காக ஆத்தாட்ட வேண்டிட்டேனே, அதுதான் நல்லாயிடுச்சு. தெரிஞ்சுக்க, உனக்கு குணமாயிடுச்சுன்னா அம்மன் கோயில விளக்கு போறேன்னு வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாப்பா தீபம் போட்டு வரலாம். நாளைக்கு அம்மன் கோவில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். பாட்டி வந்த நீ கேளு. ஏன் எதுக்கு கேளுண்ணா? நீ பாட்டி மாதிரியே விவரமே இல்லாம உயரமா வளர்ந்துட்ட. கோயிலுக்கு போனோம்னா பாட்டி கேளு, ஆஸ்பத்திரி போனா பாட்டி கேளு, சாப்பிட போனா பாட்டி கேளு. அங்க என்ன சத்தம் பாட்டி? அக்கா கோயிலுக்கு போனு சொல்லிச்சா, உன்ன கேட்டு போலான்னு சொன்னேன். ஏன் பாட்டி சொல்லி இருந்தா நானே தூக்கிட்டு வந்துருக்க மாட்டேன். பாட்டி அக்காவுக்கு குணமாயிருச்சுனா அம்மன் கோயில விளக்கு போறேன்னு வேண்டிட்டா? அக்கா குணமாயிடுச்சா? அதான் கோயிலுக்கு போயிட்டு இப்ப பார்த்தாலும் ஆத்தா கோயில்னு தொடுக்க வச்சே பேசு. பாட்டி மத்த விஷயம் ரொம்ப தெரியாது, இதாத்தா சமாச்சாரம் சொல்லிவிட்டேன் அம்பிட்டுதான். இந்த பரணி புத்துக்கள்ள மாதிரி நிக்காம இவ கூட கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு. நான் போய் ஆளை கறந்துட்டு ரெடியா இருக்கேன், நீ தலைய வரிட்டு சீக்கிரமா வந்துரு. பரிசம் போட எடுத்த பட்டுச்சேரைய பார்த்த உடனே பொண்ணு விட்டுக்காரங்க அசந்தோம். எல்லாத்தையும் மறந்துடாம எடுத்துக்கங்க, நீங்களும் மறந்துடாம வண்டியில ஏறுங்க. ஐயோ இப்படியே கடந்து சேர்த்து தொல.
பாக்குறேன். முத்துக்கு பால் ஊத்தணும்ல. என்ன லட்சுமி, என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? என்னமா தலைய வெட்டிட்டு இந்த பிள்ளைய காப்பாத்தி பண்டா. என்ன திமுறா பேசுற பாத்தீங்களா? அவன் பேசுறது அவன்லடா, பேச வைக்கிறது அவன். இது என் வீட்டு பிரச்சனை, இதுல எவ்வளவு தலையிட்டீங்க அவ்வளவுதான். என்ன கிறுக்குத்தனமா வளர்ற? நிச்சயம் எல்லாம் பண்ணி பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டேன் தெரியுமில்ல? பத்திரிகை கொடுத்துட்டாப்ல கல்யாணமா? உலக்கா, கம்பி எண்ணிட்டு வந்த பிறகாவது நீ திருந்துவேன் பாத்தேன். ஏய், நீ கட்டையில போற வரைக்கும் மாறவே மாட்டடா. கண்ணுக்கு எதிராக போயிட்டு இருந்த ஒரு உயிரை காப்பாத்த விடாம பண்ணிட்டேடா பாவி.
கழுதைக்கு விதி முடிஞ்சு போச்சு, அதுதான் வளர்த்த மாட வயித்த கிழிச்சிருச்சு, அதெல்லாம் காரணம் காட்டி கல்யாணத்தை நிறுத்திடுவான் நினைக்காத. ஏ உயிரே போனாலும் உன் நினைப்பு பலிக்காதரா? வெட்டி பேசினா விலகி போறதுக்கு நான் ஒண்ணு சட்டிப்பான தேய்க்கிற பொட்டச்சி இல்ல, வேட்டி கட்டின ஆம்பளை. ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஊட்ட பூட்டதோட விட்டுடுவேன். ஓட நினைச்சீங்க சுட்டு பொத்திக்கு சுடுகாட்டு கணுப்பிக்கிற வச்சாக்கிறத. யாரு யாரா சுடுகாட்டு கணுப்புறது? நீயா பாக்கலாண்டா பாக்கலாம். நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒரு கல்யாணம், அதுக்கு ஒரு கல்யாணம் பத்திரிக்கை. பத்திரிக்கை எடுத்துட்டீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்திக்கலாம் பாக்கறியா? ஏய் இந்த என்ன செய்யலாம் பாரு. என்னடா கலட்டா பண்ணிட்டு இருக்க? ஊர கூட்டி பத்திரிகை அடிச்சுட்டு இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா இந்த கிழவி. பார்த்தா என்னடா, இந்த ஊரே தடுத்தால் உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்டா. யாரு கல்யாணத்தை யாரு நடத்துறது? நாளை காலையில கோழி ஊப்புறப்ப ஜோதி உனக்கு பொண்டாட்டி போதுமாடா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், என்ன பாவம் இல்லையோ, கழுத்து விளங்காம கையும் விளங்காம தெரியுது. கிழவி கொள்ளி போடுறவன கொலகார வைக்கிறாத. என்ன சொன்ன? ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்க, என் தலை சாந்தாட்டா அவ கழுத்துல நீ தாலி கட்ட முடியும். யாராவது இந்த விஷயத்துல தலையிட்டுங்க வெட்டி பிடிங்க வெட்டி ஜாக்கிரத. அடி சிரிச்சு மகளே, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, உனக்கு நாளே எவனா இருக்கே. இல்லப்பா முதலாளி, உன் நினைப்புக்கு தகுந்த கூறப்படவே உன் மனசுக்கு பிடிச்ச தாலியை வாங்கிட்டு போடா. முதலாளி கவலைப்படாதா, நாளைக்கு காலையில உன் தாலி அவ கழுத்துல ஏற வரைக்கும் நானே காவல் இருக்கிறேன், பயப்படா போயிட்டு வாடா போடா. இங்கதான் எனக்கு தெய்வம் முதலாளி. கிழவி உன் பேத்தி நல்ல அலங்காரம் பண்ணி நெத்தில் அகலமா ஒரு பொட்ட வை வர. நான் பாத்துருக்கிற பொண்ண நீ பார்த்த உடனே என்ன பெத்ததை நினைச்சு நீ பெருமைப்பட போற. இவதான் எனக்கு மருமகன், ஒத்த கால நிக்க போற பாற. ஆசைப்பட்ட பொருளுக்கள் இதுதான் முடிவில்லை. நான் இனிமே எந்த பொருள் மேலே ஆசைப்பட மாட்டேன்பா. என் நல்லது கெட்டதில்லா உன்னோடவே முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் புது துணி கட்டினதுக்கு ஊரே கூட்டி இன்னைக்கு ஊரே கூடி இருக்குது. புது துணி கொண்டாந்துருக்கேன் இதை பாருமா. நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தா என் செத்து போனத்தோடைய பார்த்தது மாதிரி இருக்கு. அப்பம் குடிக்கிறது இல்லல்ல, நல்லா இருக்கட்டும். உன்னை பார்த்தா என் செத்து போன பிள்ளைய பார்த்தது மாதிரி இருக்கு. தாயே நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தா என் சொத்து போன பிள்ளைய பார்த்தது மாதிரி இருக்கு. நல்லா இருந்தா சுத்தி வந்துச்சேன்.
நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தா என் சேர்த்து போற பிள்ளைய பார்த்தது மாதிரி இருக்கு. யாரும் குடிக்காதீங்களா, யாரும் குடிக்காதீங்களா. வாழமரம் தோரணம் அமக்களை படுத்துங்கடா. இருளப்பன் கல்யாணம் என் கல்யாணம் மாறிடா. ஏய், மூணு பேர் சேர்ந்து தேடா பண்றீங்க, போகடா அங்க ஒருத்த போகடா. ஏடா பெஞ்சடாது, ஊர்ல புணம் படுக்க வைக்கிற பெஞ்சிடாது, வேற எடுத்துட்டு வாங்கடா. ஏய் கிழவி, அங்க என்ன குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கிற? தீம்பு பண்ணாம பேத்தி ரெடி பண்ணு. இருளப்ப வந்துருவான். கருப்பு, பொறுப்பு இல்லாம நிக்கிறிய. போய் கொல்ல பக்க சந்து பக்கம் காவலர், உனக்கு தான் அந்த மாதிரி இடம் பிடிக்கல. இங்க இடம் உட்காந்துருக்கீங்க. அடியே வயப்பட்டியா, எல்லாம் அவ தலையெழுத்துப்படிதான் நடக்கும். விதியான்னு முடிச்சு வச்சிரு. என்ன பேச்சு பேசுறவ நீங்க? நான் ஏண்டி விதியேன்னு முடிச்சு வைக்கிறேன்? என் ராசாத்திய என் மடிக்குள்ள போட்டு வளர்த்தனே, நான் அவளை பலி கொடுக்க மாட்டேன். அவளை பலி கொடுக்கவே மாட்டேன். டாக்டர்யா, டாக்டர்யா உட்காருங்க, நீங்க உட்காருங்க. எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நேரத்துலதான் குடிக்கணும்னு தோணும். தயவு செஞ்சு குடிச்சிடாதீங்க, குடிச்சா குடும்பமே அழிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன மாதிரி பொண்டாட்டியும் இழந்து பிள்ளையும் இழந்து நடுத்தரவு நிக்க வேண்டி வரும். இது நாள் வரைக்கும் நான் வாழ்ந்து யாருக்கும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. சாகிறதுக்குள்ளையாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது செய்யணுமா சொல்லு. உன்னை பார்த்தா என் செத்து போன பிள்ளைய பாக்குற மாதிரியே இருக்குதும்மா. நல்லா இருக்கு. கல்யாணமா? எனக்கு தான் பொண்டாட்டியும் இல்ல, பிள்ளையும் இல்ல, பொங்கி போடவும் ஆள் இல்ல. சொல்லி இருந்தா சோத்துக்கு வந்திருக்க மாட்டேனா? சோறு தாண்டா வேணும், உள்ள போய் இஷ்டத்துக்கு கொட்டிக்க. ஓ, அப்பப்ப இடையில கொஞ்சம் தண்ணியும் குடிச்சுக்கடா. நல்ல காரியம் நடக்கிறப்ப மண்டை கிண்டை போட்டு தொலைச்சிடாத. ஆமா பள்ளி, இப்பதான் நீ அவரு வயிறத்துக்கு வர்ற. ஜோதி, உன்ன பார்த்தா என் செத்து போன பிள்ளைய பாக்குற மாதிரி. டாக்டர் உனக்காக தோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சீக்கிரமா எல்லாரும் தூங்கின உடனே பின்பக்கமா வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன். அத்தாரி நல்லாரு. அத்தா அத்தா கட்டிட்டியடா? கட்டிக்கிட்டேன். அந்தமா சாப்பிட்டமா வந்த காரியத்தை முடிச்சமான்னு இருக்கணும்ல. அந்த காரியம் முடிஞ்சது. காலையில சாப்பாட்டுக்கு வந்த இருக்கா? அங்க என்னடா சந்து பக்கம் பாக்குற? அலங்காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். வர்றேன். டாக்டர் உனக்காக தோட்டத்துல பார்த்து விட்டு இருக்காரு. சீக்கிரமா எல்லாரும் தூங்கின உடனே துன்பக்கமா வந்துரு. சொல்லிட்டு உங்க கண்ணு மட்டும் கண்ணீர் வரலாமா ஜோதி?
இன்னும் நம்ம ரெண்டு பேரும் கண்ணே கண்ணீர் வராது. அங்க பாரு, நம்ம ஆளுங்க அத்தனை பேர் வாயை பொழந்து கொட்டாய் விட்டுட்டு இருக்கானுங்க. தாணி கேத்தனுண்டா, போய் இருக்கிற நம்மளோட மொத்த சாராயத்தையும் கேள்வி ஊத்திட்டு வாடா. போடா, உங்க மனசு போல நடத்திடுறேன். சிஷ்யம் கல்யாணம்டா, சும்மா வா. கொண்டு போய் அறுத்து கொண்டாந்த வர கழுவி கட்டையில் வைக்கும் போது வச்சுக்க. அதுக்கு தானே காத்துட்டு இருந்தேன். நடத்திட்டியா பாவி, நடத்திட்டியே. சந்தேகம் என்ன? சத்தியமே பண்ணி சொல்றேன் சார், அந்த டாக்டர் பையன் இவனை கொலை பண்ணிருக்காங்க. இதே நீ ஊர் எல்லையை தாண்டி ஒரு அடி வெளியில இருந்திருந்தாலும் ஒரு தலையை வெட்டிட்டு இந்த பிள்ளைய காப்பாத்தி பண்டா. பணவாத மாதிரி இருந்தவன டாக்டர் வெட்டி பழி போட்டான். இன்ஸ்பெக்டர் சார், உடனே போய் அந்த டாக்டர் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல நான் ஊரை விட்டு ஒரு நாள் ஓடி போற ஆளு. Thank you.
காரணம் இல்லாம அஞ்சு பேரா சேர்ந்து அடிச்சு போட்டு போயிட்டானுங்களே. இந்த ஊருக்கு கவர்மெண்ட் ஒரு கல்யாணமான டாக்டர் அனுப்பியிருந்தா இப்படி எல்லாம் கொடுமை நடந்திருக்குமா? வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க, ஆள் இருக்க அமைக்கலாம் வாங்க. மிஸ்டர் இருளப்பன் கொலை வழக்கு சம்பந்தமா உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க, இருளப்பன் கொலை செஞ்சாங்களா? என்னையா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? ஒரு வயசு பொண்ண கடத்தில் போக பாத்திருக்கேன், அதை தட்டி கேட்க வந்தவன கொலை பண்ணிருக்கேன். மச்சக்காலோட ஆளுங்க தான் டாக்டர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. ராத்திரி பூரா அவர் இங்கதான் மயக்கமா கிடந்தாரு. என்ன இன்ஸ்பெக்டர் சார், பைத்தியக்காரன் பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? உலகார ராஸ்கல் அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த கொலை நான் செய்யல சார். உனக்கு இருளப்பனுக்கு சண்டையில அவன் தலையை வெட்டினு பப்ளிக்கா சவால் விட்டுருக்க, ஊரே சொல்லுது. சார் அது வந்து பால் கரப்பன மாறுமுட்டி. எது வரனாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க, கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் என் மாமன கொலை பண்ண. என்னமா சொல்ற? என்னை எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாரு, கட்டாய கல்யாணத்துக்கு வற்புறுத்தினாரு, தட்டி கேட்க வந்த டாக்டர் கொலை பண்ண கூட முயற்சி பண்ணாரு. இந்த பிரச்சனைக்கு முடிவு நான் சாவதானு நினைச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போனேன். மட்டும் மறக்கிட்ட என்னை வழிமறிச்சு என்கிட்ட தகராறு பண்ணாரு. வேற வழியே இல்லாம நான் அவரை கொலை பண்ணிட்டேன். வண்டியில இருக்கு பெரியவரே, நீங்களும் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டேன்? என்ன ஒரு பொண்ணு மனசு குமரி அழுதானா அந்த பாவம் வந்து சும்மா விடாது. நான் ஆசைப்பட்டனா ஏதோ ஆத்தாலும் ஊர்க்காரங்களும் ஒன்னா சேர்ந்து கட்டிக்கிறதுக்காக தலையாட்டினேன், அவ்வளவுதான் செல்லமா. நீ அந்த நினைப்புல இருக்க, அவன் நினைப்புலாம் டாக்டர் மேலதான்யா. என்ன செல்லமா சொல்ற, நம்ம டாக்டர் மேலயா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே டாக்டர் கிட்ட பேசி கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பேன். இப்பவும் ஒண்ணு நின்று போயினேன், நீயே டாக்டர் கையில தாலியை கொடுத்து ஜோதி கழுத்துல கட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்து வச்சிருக்கியா. காரியம் கை மீறி போயிருச்சு செல்லமா. மச்சக்கால இதுல சம்பந்தப்பட்டுதான், இதுவும் ஊர் பிரச்சனையாய் வெட்டு குத்துன்னு வந்துருச்சு. டாக்டரோட உயிருக்கே ஆபத்தாயிரும். இப்ப நீ சரின்னு சொன்ன ஜோதிக்காக நான் வாங்கின தாலிய இந்த வட்டப்பாரம்மனை காட்சியா வச்சு உன் கழுத்துல கட்டிடுறேன். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இத விட்டா வேற வழியே தெரியல செல்லம்மா. இப்ப நான் ஊருக்குள்ள போனா மச்சக்கால என்னை கட்டாயப்படுத்தி ஜோதி கழுத்துல தாலி கட்ட வச்சிருவான். அதனால முகூர்த்த நேரம் முடியிற வரைக்கும் பட்டப்பாறையிலே தங்கிட போறேன். என்ன சொல்ற செல்லமா, இந்த ஊரை விட்டு வெளியில போனா நிச்சயமா ஜோதியோட மனக்குளத்துல தான் போவேன். போக போற உயிரை சுமந்துக்கிட்டுதான் கவலைப்படல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது டாக்டரோட இருக்கும். என் தோல்ல வச்ச கைய
வெடின்னு சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா என்ன வாழ வைக்கிறேன்னு சொன்ன பெருமையை விட அந்த சின்னஞ்சிறுத்துகளை வாழ வைக்க போறோங்கிற பெருமை என் வாயை அடைச்சிச்சு. செல்லம்மா நின்னுட்ட வா. கார் செல்லம்மா. என்னம்மா யோசிக்கிறேன், ஜோதிக்கு வாங்கின தாலிமா, பாதி வழியில வந்து படுத்துட்டு பட்டா வயிறுலாம் கிடைக்காத. பாவி, பொண்ணை நம்பி நான் ஓசம் போயிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணுவேன், வழக்கமா நான் சந்தைக்கு போயிட்டு வரும்போது பட்டப்பாறை கிட்ட எனக்குன்னு ஒண்ணு ஒதுங்க, இந்த தடவை ஏன் அதிர்ஷ்டம் எனக்குன்னு ஒதுங்கன்னு சொல்லம்மா. அட தண்டாள படுபாவி மோசக்காரன்னு சகட்டு மேனி வையத்தோணும், வஞ்சிட்டு போ, கூச்சல் போட்டு ஊரிய கூட்டத்தோணும், ஒரு வய வரமாட்டான். அப்படியே வந்தாலும் நாளைக்கு ஜோதி கழுத்துல தாலி கட்ட போறவனுக்கு இன்னைக்கு ராத்திரியே இவையாண்டா முந்தி விரிச்சான்னு ஊரே உன்னத்தாமா கேள்வி கேட்கும். அந்த ஊசி போடுற பயலுக்கும் ஓடுகாலி கழுதிக்கு சோறு குடிச்ச சொந்தத்தை வளர்த்தியாமே. செல்லம்மா, நீ மட்டும் வட்டப்பாறையில ஒரு குடிசை போட்டு தொழில் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு இருக்கிற உடம்புக்கு தொழில் சும்மா ஜாம் ஜாம் நடக்கும். ஆரம்பிச்சு வச்சவன் யாரு இருவப்பல்ல, அவ கைராத்தி. அப்படி ரொம்ப அடம் பிடிக்காத, குடுத்துருமா சொல்றத கேளு, குடுத்துறே. உனக்கு இருக்கிற உடம்புக்கு வட்டப்பாறையில ஒரு குடிசை போட்டு தொழில் ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, தொழில் சும்மா ஜாம் ஜாம் நடக்கும். எனக்கு கிடைக்கல கூட பரவாயில்ல, இந்த தாலிய ஜோதி கழுத்துல கட்டுங்க, அது கண் குளிர பாக்குற பாக்கியமாவது எனக்கு கிடைக்கல. ஜோதி கழுத்துல தாலி இறந்ததுக்காக உங்க கழுத்துல தாலியை நீங்க இறந்திருக்கீங்க, நிச்சயமா நீங்க சீக்கிரம் திரும்பி வருவீங்க. உங்க கையால அச்சரிய போட்டு ஆசீர்வாதம் வாங்குற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
கிளம்பலாம் பாருங்க. எங்க போறீங்க? வீட்டுல முக்கியமான வேலை இருக்குங்க. அதை விட முக்கியமான வேலை ஸ்டேஷன்ல இருக்கேன், ஏற வேண்டியில. இன்ஸ்பெக்டர், என்ன பத்தி உனக்கு தெரியாது? இங்க நடந்த எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் காரணமே நீதான் தெரியும். ஏற வேண்டியில, ஏற வேண்டியில. வண்டிக்கையா ஏறா, வண்டியில ஏறான்னா